எல்லோருக்கும் வணக்கம். உலக தமிழ் நண்பர்களுக்கு டோக்கியோ தமிழ் டிவி பலதரப்பட்ட நல்ல விஷயங்களை கொண்டு வந்து நம்ம உலக தமிழர்களுக்கு சேர்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்று ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இன்டர்வியூ, என்னோட குருஜி இவர் அட்சய லக்ன பத்ததி அப்படின்னு ஒரு புது அஸ்ட்ராலஜி முறையை நமக்கு கொடுத்துருக்காரு உலகத்துக்கு. 13 வருட அவரோட உழைப்பு, பேஷன், ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு இதை கொடுத்துருக்காரு உலகத்துக்கு. அவரை தான் இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் அவரோடையும் அவரோட நண்பர்களோடையும் பகிர்ந்துக்க போகிறாங்க உங்களுக்காக. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வணக்கம் மூர்த்தி. வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நான் உங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிட்டு, நான் ஒரு ஆர்வமாக நானே யூடியூப்பில் கற்றுக்கிறேன் அஸ்ட்ராலஜி, வேதிக் அஸ்ட்ராலஜி ரொம்ப வருஷமாக. அதில் கேபி அஸ்ட்ராலஜி நிறையா இதுவும் ட்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 6-8 மாதமாக பார்க்கும்போது என்னடா இவ்வளோ நம்ம படிக்கிறோம், இவ்வளோ தூரம் வேதிக் அஸ்ட்ராலஜி தெரியுதுன்னா ஏன் ஒரு பலன் சொல்ல முடியல, யாரும் ஒரு பயம் வருது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இது நிறையா பேர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு நானே அதை உணர்ந்ததுனால இன்னும் ஈஸியாக இதை சொல்கிறாருன்ட்டு உங்கள் சாஃப்ட்வேர் கூட இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் வச்சு நானே போட்டு பார்த்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது எனக்கு சென்னை வந்ததில் பெரிய பாக்கியம், உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது. நம்ம செல்வி ஐயாவுக்கு நன்றி, உங்களோட அறிமுகம் கொடுத்தாரு. உங்களை சந்தித்து நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேரும் இப்போ நான் வாங்கி உங்களோட வீடியோஸும் இப்போ கேட்டு இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்துட்டுருக்கேன். இதே மாதிரி மற்றவங்களும் பயனடையணுங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட இந்த இன்டர்வியூக்கு ரிக்வெஸ்ட் பண்ணேன். உங்களோட பிஸி டைமில் எங்களுக்கு இந்த இன்டர்வியூ ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி. ஜோதிடம் வந்து யார் சொன்னாலும் ஒரே மாதிரி சொன்னோம். இப்போ உங்கள் ஜாதகம் 10 பேர் ஒரே 10 பேர்கிட்ட போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பலன். ஏன்னா நாங்கள் படித்த கணக்கு முறைகள் அப்படி இருந்துச்சு பண்டைய காலத்தில். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரே ரோல் கொண்டு வரும். இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இப்போ உதாரணமாக அஸ்வின் நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் சொன்னாலும் திருமணத்துக்காக வந்திருக்கீங்க. அந்த அஸ்வின் நாடு வரும்போது நீங்கள் வந்து அந்த உறவுகள் சம்மந்தப்பட்டது, அடுத்த பார்த்தீங்கன்னா வீடு சம்மந்தப்பட்டது, வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, இது வாங்குறதா இல்லை விற்கிறதுக்கா, அந்த கேதோட நிலையை பார்த்துட்டு நீங்களை விற்க வந்திருக்கீங்க வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே மாதிரியான பணம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த முறையை கொண்டாந்தேன். இதை நீங்கள் இப்போ என்கிட்ட படித்த அத்தனை ஜோதிட நண்பர்கள்ட்ட நீங்கள் கேட்கும்போது அது உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆய்வு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது ஆய்வு பண்ணி பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும். இன்னும் நான் இதனால் வரைக்கும் வந்து என்கிட்ட படித்த நண்பர்கள்ட்ட வந்து ஒரு முறைக்கு நான் 100 முறை வந்து ஆயிப்போம் கேக்கு, ஒரு 10 ஜாதகம் இல்லை 100 ஜாதகம் கொடுத்துருப்பேன், 200 ஜாதகம் கொடுத்துருப்பேன், அவங்க சரியாக சொல்கிறாங்களான்னு. ஒரு நாளைக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 60-100 ஜாதகம் வரைய போடுவேன். அதே நான் என்னுடைய ஜாதகம் நான் ஆய்வு பண்ண ஜாதகமே கூட மாட்டேன். வரக்கூடிய நண்பர்கள் இருக்காங்கல்ல, அந்த ஆய்வுக்காக ஜோதிட கற்றுக்கு வரக்கூடிய நண்பர்கள்ட்ட கேட்பேன், அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய வரக்கூடிய ஜாதகங்களை ஆய்வு பண்ணுவேன். எல்லாரோடைய ஜாதகம் கரெக்டாக இருக்கும். இது நான் பார்த்தாலும் அதே தானே, நீங்கள் பார்த்தாலும் அதே தானே, இது இதில் மாறவே கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தோம். அதுதான் வந்து அது அச்சய இலக்கண பத்ததின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வயதும் நம்மளுடைய உடல் எப்படி வளருதோ அதேமாரி லக்கணம் வளரும். இது யாருமே நான் சொன்ன காலகட்டத்தில் யாருமே ஏற்றுக்கல. ஆனால் இன்றைக்கி புரிதல் இருக்குது, என்னென்னா ஏதோ ஒரு மூர்த்தி சொல்ல வர்றாரு, மூர்த்தி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அதை ஒவ்வொரு தடவை வந்து ஆய்வு பண்ணவங்க அத்தனை பேருமே அதை வந்து விரும்பி படிக்கிறாங்க. அதுக்காக தான் நான் புத்தகமாக எழுதி நான் வெளியிட்டேன். இப்போ 3 புத்தகம் வெளியிட்டு, ஆமாம், 3 புத்தகம் வெளியிட்டு இருக்கு. இன்னும் 15 புத்தகம் வெளியிடணும். 15 புத்தகம் என்ன அப்படின்னா இந்த 12 லக்கணம் இருக்குல்ல, இப்போ ஏஎல்பி லக்கணம் வந்து அச்சய லக்கணம் வந்து போனுச்சுன்னா அப்போ அவங்க வந்து அந்த ஒரு அச்சய லக்கணத்தில் ஏஎல்பி மேஷத்துக்கு போனீங்கன்னா அதுக்கு ஒரு புத்தகம். அப்போ நீ உங்களோட டக்கம் மேஷம் அந்த லக்னம் அதை படித்தாலே போகிறோம், யாருக்கு வேணால் சொல்லிடலாம். அப்போ வந்து இது வந்து இவ்வளோ தூரம் நடக்கும், இவ்வளோ தூரம் பிரச்சனை வரும், இப்படி இருக்கும். அப்போ அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். இது வந்து யார் வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யார் வேணாலும் எப்படின்னா ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு
நம்ம வந்து ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு இது வந்து எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. ஆனா வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே இந்த ஏஐபி உள்ளார வந்து படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதுல எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு ரொம்ப ஒரு வேதிக் அஸ்ட்ராலஜியை பேசிக்காக படிச்சுட்டு 2000 ரூபா சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நிறையா பேர், ஏன்னா நானே எனக்கு பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் அதனால. ஆனால் இவ்வளோ இதுவாக நீங்கள் வந்து சொல்ல முடியுது, இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் இதில் ஆய்வுக்குள்ள கொண்டு வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணுறீங்க. ஆனால் நிறைய பேர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஈவன் எனக்கே ஒரு ஜோதிடம் பார்க்கணும்னு உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் டைம் கொடுக்கறதில்ல, ஆனால் கற்றுக்கணும்னு வந்தவங்களுக்கு வந்து பயங்கரமாக அதுக்கான சப்போர்ட் பண்ணி மணிக்கணக்கில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என்ன காரணம் இது? இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க, இப்போ இந்த ஏஐபி முறை வந்து இதை வந்து நீங்கள் இன்னும் ஒரு 500 பேர் 1000 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ 2000 பேர் படிக்கிறாங்க, இன்னும் 2000 பேர் படிச்சிட்டாங்கன்னா எல்லாருக்கும் இந்த ஏஐபி முறையில் போனுச்சுன்னா இந்த ஜோதிடத்தில் ஒரு தன்மை எப்படி இருக்குது? ஏன்னா என்னவோ ஜோதிடம் என்பது ஏதோ நான் பாட்டுக்கு வாங்கிட்டு வந்ததை சொல்லி நான் ஏதோ மக்களை திசை திருப்புறேன்னு யாருமே கிடையாது. எல்லாருமே படித்துட்டு அதை வந்து முறையை கற்றுட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த சொல்லும்போது இந்த ஏஎல்பியில் சொல்லும்போது அப்போ இது எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணும், எல்லா மக்கள்கிட்ட போய் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஏஎல்பியில் அச்சே இலக்கணம் பத்துட்டிங்கிற ஜோதிட முறை ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய மாற்றத்தை மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை. இப்போ இந்த காலகட்டம் எதிர்பார்த்த மாதிரி அமைப்பு இருக்காது, அது எழுதியே கொடுக்கக்கூடிய அமைப்பில் நான் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா ஏன் இதை வந்து ஒரு நபர் என்கிட்ட வந்து நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா இது உங்களுக்கு மட்டும் தான் பயன்படும். ஆனால் நீங்கள் 100 பேருக்கு போய் பார்த்தீங்கன்னா இன்னும் 1000 பேருக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாரும் வர முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது. நான் வந்து ஒருத்தருக்கு பார்த்தா எத்தனை பேர், 1000 பேருக்கு பார்க்கலாம், 10,000 பேருக்கு பார்க்கலாம். இதுவே நீங்கள் பார்த்தா 1000 பேர் கற்றுக்கிட்டா இந்த ஒரு 10,000 பேர்ல 100,000 பேர் கூட வந்து பச்சைக்கான பத்திரத்தின் ஜோதிட முறை வந்து அவங்களுக்கு பயன்படுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அந்த மாதிரி பண்றேன்னு தவிர மற்றபடி. இன்னொரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஜோதிடர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க சாதிச்சவங்க, ஆனா நீங்கள் இன்னொரு இதில் உங்கள்கிட்ட நான் ஒரு வேறுபாடு பார்த்தேன், அது ரொம்ப ஒரு அதுக்கு நீங்கள் ஒரு இதுவும் சொல்கிறீங்க, அது விளக்கமும் கொடுக்குறீங்க. சிலரோடது பார்த்தோன்னே சொல்கிறீங்க இவங்களுக்கு பரிகாரம் பண்ணால் இதாகும், சிலருக்கு பார்த்தோன்னே சொல்கிறீங்க நீங்கள் பரிகாரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லைன்றதை கிளியராக சொல்லிடுறீங்க, இது நீங்கள் ஒத்துரு பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நிறையா பேருக்கு இந்த பரிகாரத்தில் பயங்கர பிரச்சனை இருக்குது, லட்சக்கணக்கில் கொண்டு போய் செலவு பண்ணுறாங்க. அது இதை பற்றி கொஞ்சம் ரொம்ப, ஏன்னா ரொம்ப நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு அடுப்புல ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தை வந்து நம்ம கையில உள்ள உரை எப்படி, அதாவது ஒரு நம்ம துணின்னு சொல்லுவோம், அந்த துணியை பிடிச்சுதான் நம்ம எடுக்கணும், இல்லைன்னா கை வந்து கை சுட்டுப்படும் தெரியும். சில ஜாதகங்கள்ல வந்து நீங்க அந்த ஜாதகத்தோட அமைப்பு ஒரு ஒரு கிரக அமைப்புகள்ல வந்து அதை வந்து அந்த அந்த பாத்திரம் எப்படி சொல்லுமோ அதுவே அந்த கர்மம் வந்து பலமாக இருக்கும். அப்போ போய் நான் ஏன் வெறுங்கையால் எடுப்பேன், நானும் ஒரு மனிதர்கள் தானே. அப்போ சில ஜாதகங்களுக்கு பரிகாரம் சொல்லலாம், சில ஜாதகங்களுக்கு நம்ம பரிகாரம் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு கோயில் போய் நேராக அதை பண்ணிடலாம். அதுக்காக வந்து மாற்ற முடியும் பாவகம், மாற்ற முடியாத பாவகம்னு சொல்லி நான் அச்சேரகம் பற்றியில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம், தனி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் கரெக்டு. அது அவங்க அது சில ஜாதகங்களில் அதை உணர முடியும், அதுக்காக வந்து சரி இந்த ஜாதகம் மாறுது அடுத்த 10 வருஷம் இவங்க நான் சொல்லி கேட்பாங்க அப்படின்னு தெரியும். சில ஜாதகங்கள் நான் சொன்னால் கூட அதை கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன சொன்னாலும் இந்த ஒரு கோயிலுக்கு திருவிடை முறை கோயிலுக்கு போனோம், நான் ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை பற்றி பரிகாரம் சொல்ல வேண்டியதில்லை. அந்த அமைப்பில் இருக்கும் அந்த ஜாதகம், அதுக்கு அவங்களுக்கு பரிகாரம் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. அது அவங்களுடைய அச்சேரக்கம் பற்றியில் இந்த 4வது இலக்கணம் ஸ்டார்ட் ஆகிட்டனாலே அந்த இலக்கணம் ஸ்டார்ட் ஆக சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி புரிதல் இல்லாமல் போயிடும். அந்தமாரி நபர்களுக்கு நம்ம வந்து பரிகாரம் வந்து சொல்லுவது இல்லை, சொன்னாலும் அது வலிக்காதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் பரிகாரங்கிறது உண்மைதானே பிரிச்சு 100%? அது எப்படி வந்து நீங்கள் வலிக்கணும்னு சொல்கிறீங்க, அது மாத்திரை இருந்தால் தானே அது வலி தீரும், அதுதானே உண்மை, அது எப்படி இல்லாமல் இருக்கும்? பரிகாரங்கிறது உண்மைங்க, ஆனால் நீங்கள் ஒரு தலைவலிக்கு வயர்வலி மாத்திரையை போட்டால் அது எப்படி சரியாகும்? சரியான கோயில் சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக மாற்றம். நான் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லி குரூப் 2 எக்ஸாம் எழுத முடியாதுல்ல, ஐஏஎஸ் எல்லாமே தேர்வு வாங்க. பரிகாரங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரே பரிகாரம்ங்கிறது வந்து அவங்களுக்கு இந்த கோயிலுக்கு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும், இல்லை இந்த கோயிலுக்கு மாறி இன்னொரு கோயிலுக்கு போனாங்கன்னா அந்த யோகம் அவங்களுக்கு கிடைக்காது. எல்லாருமே
அதுக்கு பரிகாரத்துமே ரெண்டு புக்கு இருக்கு. அதான் அதை இயக்கிட்டு இருக்கேன். அந்த பரிகாரத்து புக்கு வரும்போது இந்தந்த கிரக அமைப்புல இருந்தா இவங்க பரிகாரம் பண்ணக்கூடாது, இந்தந்த கிரக அமைப்புல இருந்தா பரிகாரம் பண்ணலாம்னு தான் சொல்றேன். அதாவது வலிமையான ஒரு ஆத்மா கிட்ட போய் நம்ம போராட முடியும். அவன் ஆத்மா பெரிய ஆத்மாவா இருக்கும். ஒரு பெரிய ஒரு முதலமைச்சர் இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டர்கூட பார்க்கும்போது அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டு இருப்பாங்க. அது தொட்டு அவங்களுக்கு போய் இந்த மாதிரி பரிகாரங்களை விட அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஆத்மாக்களை வந்து நம்ம உணரணும். அந்த லக்கணம் எவ்வளோ ஒரு அந்த லக்கண அதிபதி சிம்ம லக்கணம்னா அந்த சூரியன் எப்படி இருக்கு, சூரியன் பணப்படணுங்க, சூரியன் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் முடிவு பண்ண முடியும். சூரியன் வந்து உதாரணம் 11 இருக்கு இல்லை 10 இருக்கு 11 இருக்குன்னு வச்சுங்க சூரியன். அப்போ அந்த நபர்கிட்ட போய் நீங்க எது சொன்னாலும் நம்ம எடுக்கூடாது. அதெல்லாம் எனக்கு எல்லாமே சரியாயிடுங்க. சாங்க இருக்காங்க. இப்போ அவங்களே வந்து இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி நிகழ்வு கொடுத்துற மாதிரி பரிகாரம் பண்ணணும். அந்த மாதிரி நபர் பரிகாரம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. அதை நிறைய டைம் வந்திருக்கேன். அந்த மாதிரி பரிகாரங்களுக்கு நிறைய விஷயங்கள் உண்மை. பரிகாரங்களுக்கான விஷயங்கள் இந்த அடுத்தடுத்த புத்தகத்தில் வருது. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் வந்து இப்போ நானும் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. அதாவது ரொம்ப ஈஸி டு யூஸ் ஸ்ட்ரெயிட்டாக. அதாவது நான் கூட பயந்து என்ன அது மேலே புரிஞ்சுக்கணுமேனு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கிராஃபு எல்லா விதமான இதுவும் கொடுத்துருக்கீங்க. ஆல்ரெடி ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கு குருஜி. அதை தவிர வந்து பேசிக் அட்வான்ஸ் வீடியோஸ் எல்லாத்தோடையுமே வந்துருது. வீடியோஸ் வந்து தனியாக என்ன பண்ணுறோம், படிக்கிறாங்கல்ல அவங்க யாரும் விருப்பப்படுறாங்களோ அவங்க போடுறாங்களோ அவங்களுக்கு தனியாக. நான் இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த கிளாஸ் எடுத்துக்கும் போது அந்த வீடியோ அவங்க பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அது புரியும். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பயன்படும். இப்போ நம்ம வெளிநாட்டு கிளாஸ் எடுக்க முடியலை அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படையாக கற்றுக்கணும். ஏஎல்பி அச்சே இலக்கண பத்திரிகை கற்றுக்கணும்னா நம்ம அந்த வீடியோ பார்த்தா ஓரளவு நம்ம புரியும். பேசிக் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சிருந்தவங்களுக்கு ஈஸியாக புரியணும். கேளுங்க. இந்த அச்சய இலக்கண பத்திரிகை ஜோதிடனுடைய இது மக்களுக்கு எப்படி ஏன்னா புரியணும். எப்படின்னா 20 வயசுலயும் சுக்கரதோஷம் வரும், 60 வயசுலயும் சுக்கரதோஷம், ரெண்டு பேருக்கும் ஒரே கேள்வி ஒரே பதிலாக இருக்கும்னு இருக்காது. 20 வயசுல நல்லா படிப்பான், நல்லா சாப்பிடுவோம், நல்லா ஊர் சுத்த முடிப்பான். 60 வயசுல எனக்கு நல்ல இடத்துல ஓய்வான இடத்துல எனக்கு எப்படி ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் வாழ்க்கை. அந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டங்களில் வயது எப்படி நகருதோ வயது எப்படி வளருதோ அதே மாதிரி நம்மளுடைய லக்கணம் வந்து சிம்ம லக்கணம் ஒருத்தர் பிறகுன்னா அடுத்து கன்னி லக்கணம் அடுத்து ஒவ்வொரு லக்கணமாக 10 வருடத்துக்கு ஒரு லக்கணம் மாறும்போது அது பணம் எளிமையாக நீங்கள் எடுக்க முடியும். திறங்களை வச்சு நம்ம எடுக்க முடியும். நண்பர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அதை பற்றி விஷயத்தை பேசுவோம். ஸோ இப்போ நம்ம குருஜி கிட்ட பேசினோம். அவரோட நண்பர்கள் பல பேர் வந்து ஏஎல்பியை ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சத்யநாராயணன் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக ஸ்ட்ராட்டஜியில் படிச்சுட்டு? நம்ம வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இந்த இதில் இருக்கோம். அதுக்கு இந்த பலன் சொல்கிறது வந்து 12 வருஷமாக பலன் சொல்லிட்டுருக்கீங்க. பட் இந்த அட்சயலக்ன பத்தி எத்தனை வருஷமாக? இந்த அர்ஷன பத்தி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக சொல்லிட்டு. 3 வருஷமாக. அதுக்கு முன்னாடி நீங்கள் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நீங்கள் பலன் சொன்னதுக்கும் இப்போக்கி என்ன வித்தியாசம்? நீங்கள் ஏஎல்பி பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போது வந்து இப்போ அக்ஷய லக்ன பத்தியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லக்னம் இருக்கும். எப்போவுமே லக்னம் கிரகங்கள் வந்து நட்சத்திர பாதத்தில் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம தசாபக்தி முறையில் வந்து பலன் சொல்லுவோம். தசாபக்தி முறையில் எப்படி பலன் பார்க்குறதுன்னு பார்ப்போம். தசாபக்தி முறைன்றது வந்து சந்திரனுடைய அடிப்பையாக கொண்டது. தசாபக்தினா சந்திரன் ஒரு நட்சத்திரத்துக்கும், சந்திரன் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புனர்பூச நட்சத்திரம் போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ குரு தசைன்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ குரு எங்கே இருக்காருன்னு பார்த்து பலன் சொல்லுவோம் ஆக்சுவலாக. பட் என்னென்னா சில டைமில் அது மன வளர்ச்சியை மட்டும்தான் காமிக்குது. ஆக்சுவலாக சந்திரன்றது மனோகாரகன்றதுனால மன வளர்ச்சியை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் காமிச்சு. ஆனால் அக்ஷய லக்னம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் ஆத்மா இணைந்து வர்றது தான் வந்து அக்ஷய லக்னத்தினுடைய பேசிக் ஆக்சுவலாக. அப்போது என்ன பார்த்தீங்கன்னா, இவர் என்ன கர்மத்தை வந்து அனுபவிக்கணும்னு வந்திருக்காரோ அந்த விஷயங்கள் வந்து அந்த நட்சத்திர புள்ளி வாயிலாக வந்து அந்த அக்ஷய லக்ன புள்ளி வந்து பிரதிபலிக்கும். இப்போ திருவாதிரை நட்சத்திரம் வந்து 1 பாதம் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ அவர் பிறந்திருக்கிற லக்னம் வந்து மேஷ லக்னம். திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னு சொல்லும்போது அது பிரதிபலிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டி நைன் நவாம்சம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு வரும். ஓகேங்களா? அப்போ தனுசு வரும்போது அவர் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஒரே ஒரு பாயிண்ட், சின்ன பாயிண்ட்டை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணி டி நைன் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அந்த விஷயத்துக்காக வந்திருக்காரு அப்படின்றத நம்ம பிரதிபலிக்கலாம். நட்சத்திர பாதங்கள் வழியாக அந்த பலன்கள் வந்து நகரும். கிரகங்கள்லாம் ஒரு நட்சத்திர பாதத்துல அமர்ந்திருக்கும். அந்த கிரகங்கள் எப்ப ஆக்டிவேட் ஆகும்ன்றது வந்து அக்ஷய லக்னம் புள்ளியை பேஸ் பண்ணி அது நகரும். அந்த புள்ளியில வரும்போது அப்ப ராகுவை பார்க்கணும் நம்ம. அந்த பத்து வருஷத்தினுடைய அதிபதி யாரு? மிதுன லக்னம்னா பத்து வருஷத்தினுடைய அதிபதி யாரு? புதன். ஓகேங்களா? புதன் வந்து இதுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, மீனத்துல இருக்காரு அப்படின்ற விஷயத்துல மீனத்துல இருக்காரு. இப்ப ராகு வந்து இதுல இருக்காருன்னு வச்சு தனுசுல இருக்காரு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக அவர் வந்திருக்காரு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஏழுல ராகு இருக்கிறதுனால நம்ம சொல்லலாம். இப்ப குரு வந்து துலாத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, லவ் சம்பந்தப்பட்ட விஷயமும் இவருக்கு அங்க கிராஸ் ஆகும். லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர் நடக்கும் அப்படின்ற விஷயம், லவ் மேரேஜ் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பதிவு பண்ணலாம். முன்ன இருக்கும் நடந்ததா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மேஷ லக்னம் போயிட்டு இருக்கு, அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல கல்யாணம் நடக்கும், பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கல்யாணம் நடக்கும். ஏன்னா பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம்ன்றது துளாராசியை ஆக்டிவேட் பண்ணுவோம். இப்போ அந்த டைமில் தான் கல்யாணம் நடக்கும். ஓகேங்களா? அது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கல்யாணம் நடக்காது. அவர் கொடுத்துருக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கொடுத்துருப்பாரு. டைம் கரெக்ஷன் அந்த டைமுக்கு நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணி அதில் வச்சுக்கிட்டு நம்ம பலன் சொன்னோம் அப்படின்னா அவருடைய எல்லா வயதிற்கும் உண்டான விஷயங்களும் நம்ம இதிலிருந்து எடுக்க முடியும். ஒன்னாம் பாதம் வரும்போது அந்த டி நைன் நவாம்சமும் அங்க விழும். ஆமா, வர்க்கத்தமாயிடும். ஓகேங்களா? ஏன்னா ஏழாம் பாதத்துல வந்து உங்களுக்கு கேது நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அஸ்வினி மகம் நட்சத்திரம் அங்க இருக்கு இல்லையா, அப்போ அந்த டைம்ல வந்து திருமணம் நடக்கும்ன்றது கன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த ஆக்டிவேஷனால ஏழாம் பாவத்துல இருக்கிற அந்த இது இருக்கிறதுனால கல்யாணம் ஆகும்னு சொல்லலாம். இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து சில டைம்ல அது வந்து தவறாகும். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் கேத்து வந்து ஆறு எட்டா போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ அது அந்த பழனி மூலம் அப்படிதான் தவிர அந்த புள்ளிகள் வந்து கரெக்டா கான்ஸ்டன்டான புள்ளிகள் வந்து சுக்கிரனுடைய வீடாகும். அந்த அந்த டைம்ல சொல்லக்கூடாது நம்ம. ஓகேங்களா? அப்போ பழனி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரும்போது பாதல் சம்பந்தப்பட்ட திருமணம் நடக்கும்னு சொல்லலாம். ஏன்னா கும்ப லக்னத்துக்கு ஆப்போசிட்ல வந்து சிம்மம் வரும், ஏழாம் வீடு வந்து ஆக்டிவேட் பண்ணும். இதுக்கும் பேரலா வரணும், அதுக்கும் பேரலா வரணும். வீடு பத்தி கேட்கும் போது ஏல்பி லக்னம் ஒருத்தருக்கு வந்து ரிஷபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாலாம் பாவம் அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்னாம் பாவம் வருது அப்படின்னா கரெக்டா நாலாம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். சிம்மம் ஆக்டிவேட் ஆகும், அப்போ அவர் வீடு கட்டுவாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த புள்ளிகள் வந்து நம்ம அந்த அந்த நவாம்ச புள்ளிகள் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் கூட நம்ம கஷ்டப்பட்டு நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சாஃப்ட்வேர்லேயே எல்லாமே இருக்கு, அதுவும் வந்து ஈஸியான விஷயங்கள் வந்து. ஆமா, ஸோ இது இதில் வந்து நான் இப்போ குறிச்சிக்கிட்டு கூட அந்த கேள்வி கேட்டேன். இப்போ வந்து இந்த மெயினாக சில ஜாதகம் பார்த்தோடனே நீங்க வந்து சொல்றீங்க இந்த இதுக்கு பரிகாரம் உண்டு, இதுக்கு இல்லை, அதை பற்றி நீங்க. இப்போ சூரியன் சனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஜாதகத்தில் ஒரு கோர்வை வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பரிகாரம் இல்லை. கோத்ரு பண்ணி தான் அதிகமா இருக்கும்.
கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம், கோயில் இந்த கோயில் போங்க இந்த கோயில் போங்க. சொல்லலாம் இதுதான் நடக்கும், மாத்த முடியும் மாத்த முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த புள்ளிகள் வரும்போது அந்த விஷயத்த வந்து அந்த கர்ம பதிவை வந்து அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இப்போ ஒருத்தருக்கு சூரியன் சனி சேர்த்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆக்டிவேட் ஆகாத போது பிரச்சனை கிடையாது, பிரச்சனை இல்லை. தசாபுக்தி மாதிரி தான். ஆமா ஆமா. ஆனா இது அந்த அட்சய லக்னத்துல வந்து அது ஆக்டிவேட் ஆச்சுனாக்கா அவங்க அதை கொத்துரு பண்ணுவாங்க. ஆமா ஆமா. இப்போ தசாபுக்தி முறையில நம்ம பாக்குறோம், தசாபுக்தி மனசனுடைய வளர்ச்சி. எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு, எனக்கு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை இருக்குது, 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது, ஓகேங்களா? அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து மனசனுடைய பிரதிபலம். பட் நம்ம கர்ம பதிவு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த ஏஎல்பி லக்னத்தை பேஸ் பண்ணி, ஒரு ஒரு புள்ளியை பேஸ் பண்ணி. இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 4 இடத்துக்குரியவன் கரெக்டாக இருந்தார் அப்படின்னா, அந்த 4 எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றது நம்ம சொல்லலாம். 6 இடத்துல இருந்தால் ப்ராப்ளம் கொடுக்கும். அந்த மாதிரி சொல்லலாம். ஒவ்வொரு பாவத்துக்கும் D9 ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம கரெக்டா சொல்ல முடியும். ஓகே, சோ அதனால உங்களுக்கே இப்ப வந்து முன்னாடி இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க, ஆமா முன்னாடி எல்லாம் ரொம்ப நம்ம ஒரு ஒரு இது பண்ணணும் அப்படின்னா எல்லா விஷயங்களும் பார்த்து சொல்லுவோம், ஓகேங்களா? நாடிமுறை பார்த்து சொல்லுவோம், இது பார்த்து சொல்லுவோம், எல்லா விஷயங்களும் வந்து பார்த்து சொல்லுவோம். பட் சில டைம்ல வந்து அது தவறாகக்கூடிய சான்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ வந்து இந்த மாசத்துல இவர் வந்து இந்த மாதம் வரைக்கும் நம்ம சொல்ல முடியும், இந்த மாதத்துல இவருக்கு பிரச்சனை வரும். இதுல அந்த அக்ஷய பாவம்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா இப்ப ஏஎல்பி லக்னத்துக்கு 6 பாவத்துல அந்த ஏபின்ற அக்ஷய பாவம் போகும்போது 33 ஆக்டிவேட் ஆகும். 33 வந்து அவர் கஷ்டப்படுவாரு. 33 கொஞ்சம் பாத்துக்கோங்க சார், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னு வச்சு முன்னாடியே சொல்லிடுறோம் அப்படின்னா அந்த டைம்ல அவர் உஷாரா இருப்பார். ஆமா ஆமா. இப்போ யாராவது வராங்க, கஸ்டமர் வராங்க அப்படின்னு போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதுதான் பார்ப்பேன் நான், அக்ஷய பாவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். கரெக்டாக 6 or 8 போயிட்டு இருக்கும். இந்த பிரச்சனையினால அவர் வராருன்னு அர்த்தம். அப்போ இந்த டைம் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அக்ஷயபாவம் சாஃப்ட்வேர்ல இருக்கு சார். சாஃப்ட்வேர்லயே இருக்கு. அதாவது ஒரு ஒரு நட்சத்திர பாதம் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் 1 மாசம் 10 இயக்கம். ஆக்சுவலா 405 இயக்கம். அந்த 405 12 ராசி கட்டம் இருக்கு இல்லையா, 12 டிவைட் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா 33 சம்திங் வரும் ஒவ்வொரு பாவத்துக்கும். ஆமாம், ஒவ்வொரு பாவத்துக்கும் பண்ணணும். அப்போ அந்த அந்த ஏபி வந்து அந்த பாவம் மட்டும் அந்த வரும்போது, ஏபி வரும்போது 6 பாவமும் 8 பாவம் வரும்போது அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த பலன் வந்து கரெக்டாக. அதுக்கு முன்னாடி நம்ம டைம் கரெக்ஷன் பண்ணிக்கணும், அவங்க மேரேஜ் டைமை பேஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டைம் தான் மேரேஜ் நடக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம டைம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது நீங்க உலக தமிழர்களுக்கு இந்த அக்ஷய லக்னம் பத்தி சொல்ல விரும்புறீங்களா? அக்ஷய லக்னம் அப்படின்னா சார், இப்போ வந்து இது வந்து ஒரு இவர் புதுவடி மூர்த்தி சார் வந்து இதை வந்து சீக்ரெட்டாக வச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ என் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா நான் சொல்லாமல் எனக்கு அந்த ட்ரிக் வந்து எனக்காக மட்டுமே நான் யூஸ் பண்ணுவேன் சில டைம். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் வந்து எல்லா ஜோதிடர்களுக்கும் பயன்படணுன்றதுக்காக அவர் வந்து விதிமுறைகள்லாம் போட்டு 3 புக்காக ரிலீஸும் பண்ணியிருக்காரு. எல்லா ஜோதிடர்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ரீ சாஃப்ட்வேரும் இருக்கு. இப்போ நான் வந்து 50 எனக்கு 30 ஆகுது அப்படின்னா 30 × 3 பார்த்தீங்கன்னா 90 degrees. இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கடக லக்னம் புனர்பூச நட்சத்திரம் 4 பாவம் போகும்போது இந்த அக்ஷய லக்னம் இது வந்து புள்ளி வந்து அங்கே போகும் அப்படின்னு. இது தெரியாதவங்களுக்கு வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக வந்து இவ்வளோ இந்த டைமில் இங்கே நிற்குவோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போது அந்த டைமில் நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம நீங்கள் சாதாரண ஒரு கோச்சார பலன் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பயிற்சி பார்க்குறீங்க, குரு பயிற்சி பார்க்குறீங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். அக்ஷய ராசின்னு இருக்கு. இப்ப புனர்பூச நட்சத்திரத்துல குரு தசை நடக்குது. இப்ப குரு தசை எங்க மிதுன ராசியில நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மிதுனத்துல இருந்து நீங்க கோச்சார பலன்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் வந்து சரியா இருக்கும். அதே மாதிரி ஏஎல்பியை பேஸ் பண்ணி நீங்கள் ராசி இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும்.
குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ இது பாத்தீங்கனாலும் கரெக்டா இருக்கும். ஏன்னா நீங்க பிறக்கும் போது உங்க மென்டாலிட்டி வேற, இப்போ நீங்க திங்க் பண்ற விஷயம் வேற. நான் பிறக்கும் போதே நான் வந்து 25 வயசுல வந்து ஆசைப்படும் படுற விஷயம் வேற, ஆனா இப்போ ஆசைப்படுற விஷயம் வேற. இப்போ ஒரு சுக்கிர தசைன்னு சொல்றோம் நம்ம. இப்போ சுக்கர தசை புரட்டாதி நட்சத்திரம் நடக்குது. இப்போ அனுஷ நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, புரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கர தசை இருக்குது. இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா 6-8 இடத்துக்குரியவன், 6-11 இடத்துக்குரியவன் சுக்கரன் ஆயிடுறாரு. இங்கிருந்து பார்க்கும்போது 6-11 இடத்துக்குரியன் சுக்கரன் ஆயிடுறாரு. இதே வந்து இப்போ ரேவதி நட்சத்திரம் ஒருத்தர் இருக்காரு, பரணி நட்சத்திரத்தில் சுக்கர தசை நடக்கும். அவருக்கு பார்த்தீங்கன்னா 2-7 இடத்துக்குரியவன் தசை. இப்போது எல்லாமே மாற்றம் வருது இல்லைங்களா. நீங்கள் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அந்த அட்சய ராசியை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது பார்க்குற கோணங்கள் வந்து வித்தியாசப்படும் போது பலன்கள் வந்து சரியாக இருக்கும். கண்டிப்பாக அதுதான். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் மற்ற நண்பர்கள்ட்டையும் கேள்விகள் கேட்டு இதனால வந்து நிறைய பேர் பயனடைஞ்சாங்கன்னா நமக்கு ரொம்ப கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ அடுத்தபடியாக இன்னொரு நண்பர் வந்திருக்காரு. இவர் வந்து ஜோதிடர் கிடையாது, ஆனால் அட்சய லக்ன பத்தி மூலமா இவர் என்ன இவரோட கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்காக வந்திருக்காரு. பொய்யாமொழி அவர்களை வரவேற்கிறேன். சொல்லுங்க சார், நீங்க அட்சய லக்ன பத்ததை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? என்னுடைய பேர் பொய்யாமொழி, மாதவரம், சென்னை. திரு நடிகர் ராஜேஷ் உடைய பேட்டியை வலைவழியில் நான் பார்த்தேன். திரு ராஜேஷ் ஒரு முறை அறிமுகம் செய்கிறார் அப்படின்னா சீக்கிரத்தில் செய்ய மாட்டேங்க. அவ கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது சீக்கிரத்தில் திரு மூர்த்தி ஐயாவை காட்டல. அவர் அவருடைய முகத்தை காட்டல, காட்டாமே பேசிக்கிட்டு இருக்காரு. பூரா ஆர்வம் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு அதிகப்படியாக நான் கணியத்தில் நாட்டம் இல்லை. நான் சிறு அகவையில் கணியம் பார்த்துருக்கேன். என்னுடைய தந்தையாருக்கு வெளிநாடு போன ஆசைப்பட்டதில் 20 வயசில் அப்போ சொன்னார், இல்லை ஜாதகம் பார்த்தா தான் தெரியும், அதில் இருந்தால் நீ போவேன் அப்படின்னு பார்த்து ஒருத்தரை பார்த்துல இவருக்கு ஜாதகத்தில் இருக்கு வெளியாடு போவாருங்க. அதோடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் கணித பக்கமே போகல. என்னுடைய திருமணம் கூட காதல் திருமணம் தான், நான் ஜாதகமே பார்க்கல. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒரு சில மாதமாக அப்படியே மன உளைச்சல் இருக்கேன். அப்படி இருக்கும்போது இவர் வளைகுடியில் பார்க்கும்போது புரியிர் வந்துருச்சு, மூர்த்தி ஐயாவை பார்க்கணும். அப்போது திரு ராஜேஷ் பேசிக்கிட்டே வரார். ஒரு காலகட்டத்தில் பேசும்பொழுது அவரை பற்றி பேசுகிறாரு. பேசும்பொழுது வியப்பாக இருந்தது. அப்போது அவர் அவரை காட்டும்பொழுது ரொம்ப எளிமையாக இருந்தார், ரொம்ப எளிமையாக இருந்தார். அவருடைய பதில் யதார்த்தமாக இருந்தது, நம்பராமல் இருந்தது. பின் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு ஈர்ப்பு வந்து கொண்டு போய் அந்த வலை ஒளிய என் மனைவி தூங்கிட்டு இருந்தாங்க, எழுப்பி கொடுக்குறேன், பாரு 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 இதை பாரு பாரு. அப்போ அவங்க கேட்குறார். ரெண்டு பேருமே கேட்கும்போது இவரை பார்க்கணும் ஒரு ஈர்ப்பு வந்துச்சுங்க. உடனே என்னுடைய துணைவியார்கிட்ட சொன்னேன், முனைகிட்ட சொல்கிறேன், ஃபோன் போடு, அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அப்படின்னு. காலையில் 6:30 இருக்கும் மணி. உடனே ஃபோன் போட்டாங்க, ரிங் ஆகுது. உடனே அவங்க ஒரு பதட்டத்தில் ரிங் ஆகுது. நீங்கள் தான் பேசினேன். நான் ஐயா மூர்த்திங்களா? ஆமாம் ஐயா. வணக்கம், என் பேர் பொய்யா மொழி, நான் மாதவரத்தில் இருக்கேன், உங்களை பார்க்கணும். பார்த்துடலாமே, திங்கள் வந்துருக்கேன் பார்க்கலாம். சரிங்க ஐயா. ஐயா உங்களுடைய பார்வையாளர் கட்டணம் என்ன என்னது அப்படின்னு. சார் கன்சல்டிங் ஃபீஸாக இருக்கு. இல்லை அதை பற்றி பேசுனா நீங்கள் வேறு இல்லை வேற ஒவ்வொருட்டு பேசுங்க அப்படி துண்டிச்சிட்டேன். போச்சுக்கிட்டாரோ அப்படின்னு ஒரு அச்சம் வந்துச்சு எனக்கு. என்னடா அது? அப்புறம் குறிஞ்செய்தி வருது, ஒரு எண் வருது. அப்படின்னு என் துணைவியாக இருக்கு அந்த எண்ணு தொடர்பு கொள்றாங்க. கிடைக்கல, பல முறையை முயற்சி பண்ணுறேன், கிடைக்கல. திரும்பி அவருக்கு என் துணைவியாரை ஃபோன் போட்டு என்னுடைய மனைவியை ஃபோன் போட்டு கேட்குறாங்க, அப்படியா இன்னொரு ஏன் கொடுக்குறேன். அப்போ திருந்திட்டு அவர் கோவப்படல அப்படின்னு.
அதுக்கப்புறம் வந்தோடனும் திங்கட்கிழமை ஒரு 12:30 வாங்க அங்கே வந்து திருமதி சாந்தின்னு அந்த அம்மையார் தான் கொடுத்தாங்க. கொடுத்தோடனே 12:30 நேரம் கொடுத்தாங்க. சரியாக போயிட்டுனா போய் உட்காந்துக்கும்போது அவங்கக்கிட்ட திருமதி சாந்திக்கிட்டே என்னுடைய ஜாதகம்லாம் கொடுத்து பேசும்போது இந்த மாதிரி கட்டணம் கேட்டேன் சார் வந்து பண்ணிட்டேன், இல்லை காசு பற்றியே பேசாதீங்க அவர் பிடிக்காது, பரவாயில்ல உங்களுக்கு பதிலாவது கொடுத்துருக்காரு என்னாவது கொடுத்துருக்கேன் மற்றவங்களாம் தான் துடிச்சிருக்காரு பேசப்பட்டேன் அப்படின்னு ரொம்ப வியப்பாந்தது. 12:30 கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் காத்திருப்போம் அவருக்கு எங்களை அழைக்கல. அப்புறம் ஒரு திடீர்னு வராரே வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டார். ரொம்ப வியப்பாந்தது உலகத்தில் வியாபாரம் வியாபாரத்தில் அந்த மாதிரி ஒரு கேட்டுலாம் நான் வியப்பாந்தது. ஐயா நாங்கள் பகல் உணவு முடிச்சு தான் வந்தேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னுடைய சுற்று வந்தது உள்ளே போனேன். என்னுடைய காப்பியை கொடுத்தோன்னே பொய்யாமுடி பேர் பார்த்துட்டே இருந்தார். அவர் ஒரு 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 கணக்கிட்டு சொன்னார் பாருங்க, 17, 18, 19 இந்த 3 ஆண்டில் 3 நிகழ்ச்சி, 1 போலீஸ், இன்னொன்று கடன், இன்னொன்று உடல் தொல்லை, இது 3 பாதிப்பு இருந்திருக்குமே அப்படின்னு. 3 சேர்ந்தாப்புல பாதிப்பு எனக்கு ரொம்ப வியப்பாது. ஏன்னா அது அதனுடைய மன உளைச்சல தான் உலையுடையில் அவர் பார்க்கணும் ஒரு ஈர்ப்பு வந்து சரியாக கணிச்சு சொன்னேன். ஆனால் நான் போனது எதிர்பார்த்து நான் போனது என்னென்னா எனக்கு என்ன அடுத்த சுற்று ஏன்னா நான் கீழறிங்கி வந்துட்டேன், கீழறிங்கி வந்துட்டேன் பொருளாதார நிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி வீடை எழுந்து எல்லாத்துலேயும் எழுந்து கீழறிங்கி வந்துட்டேன். நான் பார்க்க வந்தது எனக்கு அடுத்தது என்ன எம்ப வாய்ப்பு. ஆனால் இதை சொல்லும்பொழுது எனக்கு இன்னும் வியப்பாயிடுச்சு. இல்லை இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஒரு கணவன் மனைவியாக சேர்ந்து என்ன ஏமாற்றிட்டாங்க, கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய் எனக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி எனக்கு பக்கம் பலமே என்னுடைய மனைவி தான். அது என்னமோ தெரியல உங்களை பார்க்கணும்னு வந்துச்சு எனக்கு ஈர்ப்பு பார்க்கணும்னு அப்படின்னோடனே. அதுக்கப்புறம் அவருடைய ஒரு அவர் அவர் ஒரு நூல் எழுந்து கொடுத்தார், அதெல்லாம் புரட்டி பார்க்கும்போது பூமியாக பார்ந்தது. என்ன படத்தில் தான் பார்த்துருக்கேன் கணித மேதை ராமானுஜம்ன்றது, இவர் கணியத்தில் மேதையாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய எழுத்தாற்றல் இருந்தது, அவருடைய படைப்புகள் அப்படி இருக்குது. ஏன்னா எல்லாருமே நிறைய திரித்து தான் பேசுகிறாங்க கணியத்தில் போனி நம்ம ஜாதகத்தில். ஆனால் இவர் சொல்லுவார், இவர் உள்ளது உள்ளபடி நறுக்குன்னு தெளிவாக சொல்லியிருந்தது ரொம்ப வியப்பாக இருந்தது. தொகையிலும் கூட கட்டணக்கூட கூட அப்படி இல்லை, ஒரு 4 குடும்பமாக போய் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், ஒரு 2,000-3,000 பில் உதவி கேட்குறேன். இப்போது இது நம்முடைய வாழ்க்கை பின்னாடி வாழ்க்கையே புரட்டி போடுற சாதகத்தை கணித்து சொல்கிறாருன்னும்போது இந்த தொகையெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எவ்வளோ 45 லட்சம் ஏமாந்துட்டு இதெல்லாம் ஒன்றுமே கிடைக்கிறேன் ரொம்ப வியப்பாக வந்தது. அதனால் என்னைக்கு என்ன ஒரு முடிவு எடுத்தேன்னா, எனக்கு தெரிந்த நண்பர்கள் சரி உறவினர்கள் சரி யாராக இருந்தாலும் அதுவும் என்னோடய வயசில் இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு என் குழந்தைங்க இல்லை என்னுடைய மைத்துனர் 2 காலேஜ் படிக்கிறாங்க அவங்க கொண்டு வந்து உட்காரிக்கிறேன் சார், அவங்களுக்கு கணிக்கணும். ஏன்னா இப்போவே சரியாக கணிச்சிட்டோன்னு வச்சுங்க அவங்க நல்ல நிலைக்கு போயிடுவாங்க, பொருளாதார நிலையிலும் சரி தொழில் நிலையிலும் சரி எல்லாமே தெளிவாக நமக்கு கேட்டுச்சுன்னா பயணம் சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி 50 நான் வந்து உட்காந்து தெளிவு போகிறேன்னு தேவையில்லை பாருங்க, அது ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதனால் இனிமேல் யாருக்கு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிக்கிறோமோ இல்லையோ கொண்டு வந்து விட்டு உட்கார வச்சுட்டு வாழ்க்கையை பிற வாழ்க்கையை எப்படி இருக்கணும் செழுமையாக இருக்கணும் இல்லையா உட்காரா அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் அதனால் என்னுடைய வாழ்க்கையில் இவரை சந்தித்ததில் பெரிய டர்னிங் பாயிண்ட், பெரிய டர்னிங் பாயிண்ட். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து இப்போ கற்றுக்கிறவங்க வந்து ஒரு தடவை சொல்கிறவங்க சொல்கிறத விட பயனடைந்தவங்க சொல்லும்போது மக்களுக்கு இன்னும் அது ஒரு பெரிய இதாக இருக்கும். நிறையா பேர் பயனடையணுங்கிறது அவரோட ஆசையும் குருஜியோட ஆசையும். ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கிட்டது. மகிழ்ச்சி, நன்றி, நன்றி. இப்போ நம்ம பையாமொழி சார் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டார் அவரோட கருத்துக்களை. அவங்களோட மனைவி வந்திருக்காங்க, அவர் இப்போ அவங்கள பற்றி சொன்னார். ஸோ இது மாதிரி அவர் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட போது உறுதுணையாக இருந்தது என்னுடைய மனைவின்னு. அவங்க வந்து நம்ம
குருஜியோட அட்சய லக்ன பத்தி பத்தி அவங்களோட கருத்துக்களை நம்மளோட ஷேர் பண்ண வணக்கம். மேக்ஸிமம் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அஸ்ட்ராலஜி மேலே ரொம்ப நாட்டம் ஜாஸ்தி. ஓகே. அண்டு அவர் தான் அதில் சப்போர்ட்டிவாக இல்லை, பட் நான் ரொம்ப இது வந்து ஒரு தெய்வீகமான ஒரு விஷயங்களை அவங்க எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து நான் அவ்வளோ ஹார்ட் டு ஹார்ட் நேசிப்பேன். பட் இவ்வளோ நாள் ஜேர்னியில் எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணது எதுவுமே நடக்கலை. எனக்கு அப்போ நான் வந்து இங்கே உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது அந்த லக்னம் மாறி அதுவும் வளருதுங்கிற கான்செப்டே என்னை ஒரு ஹிட் பண்ணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஸ்டாண்ட் ஸ்டில்லான லக்னத்தை வச்சு தானே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அப்போ பாதி நேரம் அதை நமக்கு வந்து மிஸ் அவுட் ஆகிட்டே இருக்கு. ஆனால் ஐயாவோடைய இந்த ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு அமேசிங். என்னால் வந்து அதுக்கு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. அப்போது எனக்கு அதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா இவ்வளோ நேரம் என்னோடய லைஃப்பில் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஹர்டுஸ். மிஸ்டர் பொய்யாமொழியை பார்க்குறதுக்கு முன்னத்துலேருந்தே ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் வித் ஹாரோஸ்கோப் என்னோடய ஜேர்னியில். பட் இங்கே வந்து ஐயாவுடைய அந்த கான்செப்ட், ஐயாவுடைய அந்த ஆராய்ச்சி, அப்புறம் இந்த கலியுகத்துலேயும் இப்படி ஒரு கண்டுபிடிப்பு இன்றைக்கி இவால்வ் ஆகி வந்திருக்குன்னா அப்போ இன்னும் நிறையா நல்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஐயா மூலமா வந்திருக்கு. இது வந்து ஒரு டிவைன் விஷயம், அவர் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ இந்த கலியுகத்தில் இப்படி தான் எல்லாமேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதுலேயும் ஒரு மாற்றமாக வந்திருக்காரு. அப்போ அவர் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்ம எல்லாருக்குமே. ஆனால் அதுக்கு பிராப்தம் இருக்கவங்க தான் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதில் எடுத்துட்டு போய் இன்னும் கொஞ்சம் நிறைய உலகத்தை யாராவது நமக்கு ஒரு சந்தோஷம். ஆமாம், இந்த இந்த இவ்வளோ அருமையான இந்த கண்டுபிடிப்பு பெரிய அளவில் பேசப்படணும், அண்ட் உலக மக்கள் எல்லாருமே அதை அனுபவிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இதில் இன்னொரு கான்செப்ட் வந்து அவர் தன்னலம் இல்லாமல் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இப்போ இருக்கிறது யார் எது இன்னோவேட் பண்ணாலும் தே ட்ரைங் டு ஹைட் இட். அவங்க மட்டும்தான் ஜெயிக்கணும், அவங்க மட்டும்தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் ஒரு ஆப்பே ரிலீஸ் பண்ணிட்டார் ஃப்ரீயாக. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பெனிஃபிட் அடையணும். இந்த லக்னம் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கிறது என்ன, ஐ எம் நாட் அன் அஸ்ட்ராலஜர், பட் எனக்கு அது அக்செப்டபுளாகவே இல்லை. ஆனால் அது மாறி மாறி வரும்போது அந்த ப்ரெடிக்ஷன் பர்ஃபெக்டாக வருது. அதனால் எங்களுக்கு கிடைச்ச முதல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி கேட்டோம் பாருங்கள். அப்போ ஐயாவுக்கு அதுக்கு அந்த நேரத்தில் அவர் பிரேக் பண்ணிட்டார். அப்போ எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் டு எனி ஒன் ஹூ சீ, இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். அதில் நம்ம இந்த பணத்தை வச்சு அதை நம்ம அதை கீழே இறக்கிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வசதியாக இருக்கிறவங்க வந்தீங்கன்னா தாராளமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பயனடைவாங்க. ஆனால் ஃபினான்ஷியலி கஷ்டப்படுறவங்க அதுக்காக அவங்க வந்து இந்த கேட்கவே வேண்டாம். அவங்க வந்து அவர்கிட்ட டிக்ளேர் பண்ணால் ஹீ இஸ் நாட் அ மணி மைண்டட் பர்சன் சார். அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு காட்ஸ் கிஃப்ட். அவரோட இன்னைக்கு நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி வந்தோம். அண்ட் இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட் டு தி பப்ளிக், யாரும் வந்து அந்த பணத்தை வச்சு எடை போடக்கூடாது இந்த கான்செப்டை. அண்ட் அகெயின் ஐ தேங்க் நம்ம டோக்கியோ தமிழ் சங்கம். அண்ட் உங்கள் மூலிமா இது பிரபலம் ஆகணும், உலகம் பூரா வரணும், நிறைய தமிழ் மக்கள் இதை அனுபவிக்கணுங்கிறது என்னுடைய. எனக்கும் குருஜி நானும் இதனால் பயனடைஞ்சிருக்கேன். அதனால் கண்டிப்பாக எனக்கு நான் விரும்பி நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க, அது வந்து ஒரு 40 தமிழ் சங்கங்களுக்கு போகும், பல பேர் இதனால் பயனடைஞ்சாங்கன்னா இது என்ன, நம்ம வந்து அவரோட கான்டாக்ட் டீடைல்ஸையும் ஸ்க்ரால் பண்ண போகிறோம் இந்த இன்டர்வியூவில். ஸோ பல பேர் பெனிஃபிட் அடையாது. அடுத்தபடியாக ரூபேஷ் வந்திருக்காரு. He is going to talk in English because he knows Kannada and English. So he will share his experiences about ALP to our friends. Rupesh,
So first and foremost, thank you for giving me an opportunity to express my experiences in the KLP field of astrology. By practice, this is my 7th year where I am practicing astrology, sir. So 5 years I studied traditional method of astrology, and fortunately 2 years back I got to attend Murthy sir's class, which was held in my hometown. So initially when I got to know about ALP system, it kind of sounded quite very fresh and new concept for me. Where, and also in the meantime, when I did some back-end studies about this new system, I found there was like quite a number of good reviews with this system, where most of them, in whichever review they had shared, one particular point they had mentioned is that this system gives us a very precise level of analysis in predicting the life events. Not only life events, events that is related to any sort of, whether it might be regarding the natural or regarding the politics. So irrespective of these many things, everybody shared one single point which told that it is one of the best system to precisely analyze with dates, that too with dates. So this level of analysis can be done. So this was the general review where most of them shared. So reading and looking up all these things, I was little quite fascinated to learn and understand, because astrology is a subject where every day you need to be updated. So only then you will be able to analyze and also to improvise your skills. So accordingly, I made my mind and I did attend my classes. So after getting to know Murthy sir, that which means after attending his classes, somewhere in the back end in my conscious, I got a situation which had happened in my life before. I strongly believe in a god. She is called Dakshina Kali from my hometown, and one of the speciality of this deity is she also predicts your future. She has that skill. So people with wholeheartedly, with all the devotion in her, whoever surrenders to her, she will definitely make sure that your life is taken care. So in that perspective, I strongly believe in her. And when I went to her, she gave me a prediction. She said, in the coming days, very shortly, you'll be meeting a person. Since then, definitely you will be taken care. And after that, your life will excel in a much more unexpected way than what you are now. So once after getting to know Murthy sir, that point actually triggered me, where I started realizing, yes, that she has sent me to the right person in my life, where it is like a boon. To precisely tell, it is like a boon, where I started learning not only astrology, but many of the life learning skills, or to understand life in a much better way. So coming to the part of subject here, that is regarding ALP, as I am already in the field of astrology, so my experience with respect to ALP is, ALP is definitely, as many of them told, it is one of the most precise concept to understand the horoscope in a most simpler way. Because I generally see approach, analysis and inference. This is very important when it comes to the subject of astrology. So people who take up astrology, like practitioners who look the horoscope or who study astrology in terms of ALP, generally they will follow these three things, that is approach, analysis and inference. So what is approach here? So people who take up, the practitioners who study ALP system of astrology, will always have same sort of attitude and approach in analyzing a horoscope. Where, because generally what happens is, we always get to hear from people where they tell, I have seen quite a number of astrologers, where everybody has their own set of calculations and their own sort of opinions.
Whereas this doesn't happen because this system is so mathematically logical that whoever reads the system will always have one set of approach, and the calculation level is so precise that if this set of combinations are present in the horoscope, then definitely these are the events that will be happening, that too in accordance with the time. So this is what the approach is. Next comes the analysis, and yes, ALP system of astrology definitely have its own unique set of analysis, which means for the first time ever, Murthy sir has proposed a theory where there is a shift in the birth lagna, where till date most of the eminent and prominent astrologers of our country could not actually gauge this point of telling that there will be a shift in birth lagna, and back to this logic there is very approachable and very understandable mathematic logic also behind this, and that is what it makes much more unique about this concept. And that's what shift in the birth lagna, when we come to the point of analysis, definitely by shifting the birth lagna, if we start analyzing the horoscope, definitely it gives us a tremendous experience, and also it reveals the most complicated knots in a much more simplistic way, because looking at the horoscope in the traditional method, we definitely need to look into many aspects, where we need to check the Rashi chart, we have the Bhava chart, and we have the Varga Chakras. It's very complex. We have transit, we have Dasha Bhakti, many, many, many things. And all these things need to be considered in order to make one set of prediction, that's it. But whereas in ALP system of astrology, all these things get combined to a much more simplistic way, where just by looking at one single chart, we will be able to definitely understand and also to analyze and calculate what happens when and what would have happened in the past event. So this is what it makes much more unique, because what I believe is, when everything is under a constant equilibrium change, because this is what we need to observe, we as humans and also the nature around us, it is all under a constant equilibrium state of updations, that too irreversible updations, where one of the great philosophers called Socrates, he has quoted that no man can step into the river twice, in the same river twice. So which means that river will be in the state of constant flowing. So we cannot step twice in the same water. So likewise, when we observe, everything is under a constant equilibrium changes. So which means as we grow, even our horoscopes will also grow with us. And this concept of growth is what the shift in the birth lagna. And this unique concept is definitely God's grace that we have got it from the astrologer Padudai Murthy. And he is so humble, and for the first time ever, an astrologer, you know, making this knowledge public, and it is most easily available. Available, and he is also teaching it to the extent everybody understands him. Absolutely, absolutely. And he has given almost everything in the form of application also, which is available in the Play Store. And everything is available there, where you can just look into your horoscopes in the application. Even if you have a very minimum amount of knowledge in astrology, definitely you will be able to gauge. You will be easily able to gauge, you know, what happens when, and like how you need to be, like what needs to be taken care at what time. See, all these things. And when it comes to the part of inference, that is, when I tell inference, I don't want to use the term remedy here, because remedies have a different set of meaning when it comes to the astrology. I call it as rather inference, because first we need to understand the life part for what we are here. And definitely in order to understand, astrology is one of the major supporting subject, because many of in the present era, many of the individuals who go to astrologers are cheated
because we know, we know the truth. This is what it is happening in the reality. Whereas when it comes to the part of ALP system of astrology, this definitely gives a certain level of confidence rather than making people to struggle by suggesting some false remedies or some remedies which are really quite expensive and which might bring another set of burden to them. This system definitely gives a mental strength and a great level of confidence for people who are really have some amount of, you know, hardships or obstacles in life. That is what it makes the inference part very unique in this system. Rather than giving some, you know, remedies which might create some other issue for the people, just understanding the time events, what needs to be done at what time, and completely understanding our do's and don'ts is what ALP inference absolutely and very clear-cutly tells. So if we understand these simpler concepts, everybody and anybody in this world can literally excel in their life. So this is what the ALP system of astrology is all about, as per my experience. And dwelling more into the subject has definitely given me, you know, more set of information and a good clarity and understanding about the concept here. So this is what I would like to share as a part of experience. And definitely after coming into the ALP concept, I have gone through a great level of transformation in my life. This is what, you know, a life-changing experience. Predictions, much more accurate predictions. Yes, absolutely, sir. Because I am still a student, to be very precise. And rather than prediction, I always, you know, gain interest. And I feel, you know, more comfortable when it comes to the part of analysis. So analysis and that level of calculation, all these things, this is what more fascinates me when I go through this ALP system of astrology. Great. Thanks for sharing your experience, and this will really motivate many people to study ALP and get benefited. So definitely, I would also recommend all the astrologers and astrology practitioners to definitely have a look about this system. Start practicing it. We are already available in all the online, and there are books that too which are available, and basic level of applications and also free application is also available. Just have a look at it, start practicing it, and definitely we will be able to help you in all other ways. Thank you. Thanks a lot. அடுத்தபடியாக இப்போ நம்ம முரளி சார் வந்திருக்காரு. அவரும் ரொம்ப வருஷமாக அஸ்ட்ராலஜியில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம இப்போ கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபே ச ராகவே கேதவே நமோ நம. அருகிவோம். என்னோடய பேர் வந்து முரளிதரன். ராவூர் முரளின்றது கூப்பிட்டுருக்காங்க. லாஸ்ட் ஒரு 11 இயர்ஸாக வந்து நான் வந்து இந்த அஸ்ட்ராலஜி பாரம்பரியமாக பார்த்துட்ருக்கேன். அப்பா பார்த்துட்டு இருந்தார். ஸோ அதை வச்சுட்டு நம்ம முறையாக அதை வச்சு தான் படிச்சுட்டேன். குருன்றது நம்மளுக்கு எடுத்துக்கல. அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த 1 இயர் அந்த கொரோனா டைம் எனக்கு வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட்டை கொடுத்து, இந்த டைம் வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தது. இந்த ஏஎல்பின்றது நம்ம 1 இயர் தான் ஏஎல்பி வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் தெரிஞ்சுட்டுருக்கோம். ஸோ அப்போட முதல் 3 மாதம் பார்த்தீங்கன்னாக்கா நானே அந்த சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த டிகிரி கன்வர்ஷன்ஸ் ஏஎல்பினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு சொல்லிட்டு இருந்தாங்க. நானே கற்றுனாரு எப்படி அப்படின்னாக்கா அது அட்சியம் வளருது அப்படின்னு சொல்லி, எப்படி வளரும், இது என்ன ஹம்பக்காக இருக்குமா இல்லை வேறபடி. நிறைய பேர் யூடியூப் நிறைய சேனல் வருது, எதோ சொல்லிட்டு கற்றுட்ருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது, என்னோடய ஜாதகத்தையே நான் வந்து ஆய்வு பண்ணேன். அந்த இடத்துல பண்ணும்போது என்னோடய வயசுக்கு சாஃப்ட்வேர் அப்போ நான் பார்க்கல, தெரியாது. ஸோ அந்த வயசுக்கு பார்க்கும்போது ஒரு டிகிரி 1 இயர் 1 இயர் 1 மந்த் 1 டே அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணும்போது, நடைமுறைக்கு வரக்கூடிய அந்த வெற்றிகம் ஏல்பியாக வரும்போது எனக்கு என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் அந்த ஒரு வருஷமாக அந்த 10 இயர் கேப்பில் வரும்போது அது அக்யூரேட்டாக ஒரு செட் ஆச்சு. ஸோ அப்போ எனக்கே அது மேலே அது நம்பிக்கை வந்த பிறகு
ஏன்னா குருவாமீஸ்வரர் பொதுடைமூர்த்தி ஐயா எனக்கு கிடைச்சாரு. இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டவர் சத்யநாராயணன் சார். சாருடா வந்து கேட்கும்போது நல்லாயிருக்கு வந்து கொஞ்சம் சொல்லப்பட்டது. இதற்கு முறையாக கொஞ்சம் ட்ரைனிங் கிளாஸ்லாம் போயிட்டு கொஞ்சம் பக்குவமான பிறகு இப்போ நான் கஸ்டமருக்கு சொல்கிறது நானும் தெளிவாக இருப்பேன், சொல்கிறதுல தெளிவாக இருப்பேன். நம்ம முன்னாடிலாம் வந்து நாங்கள் குரு இங்கே இருக்காரு, சனி இங்கே இருக்காரு, ஸோ அந்த கிரகங்கள்லாம் வச்சு கிரகபாதாச்சாரங்களை வச்சு நல்லது நடக்கும், இப்போ குழந்தை பிறக்கும், கல்யாணம் நடக்கும், தொழில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்களுக்கு ஒரு 70% நம்பிக்கையாக இருந்தாலும் ஒரு அவநம்பிக்கை தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் ஏஎல்பியின் முறைன்னு வரும்போது ஸோ அக்யூரேட்டாக அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு 2 months 3 months நடக்குதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுவும் பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் அதெல்லாம் வந்து பிறக்கும் போது ஒருத்தருக்கு இருக்கும். இப்போ வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த கல்யாண டைமில் வந்து ராகு கேத்தோட தோஷங்கள் வந்து தெரியறது. ஆனால் ஜனங்கள் வந்து மக்கள் அதை வந்து ராகு கேத்துனா ரொம்ப கேட்டது, அதே மாதிரியே மேட்சிங் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அதை நடைமுறை நான் மாற்றின்னு இருக்கேன் சொல்லிவிட்டு பரிகாரம் மட்டும் செய்ய சொல்ல கோயிலுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு வந்துருங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி மேட்சிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதே மாதிரி தான். இப்போ நடைமுறைக்கு செவ்வாய் வந்தார்னா தான் தோஷத்தை உண்டு பண்ணும், அந்த பாதாசாரங்கள் வரும்போது கிரகங்கள் மாறும்போது உண்டு பண்ணும், இப்போதைக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். அது ஒன்று மெயினாக இருக்குது. இந்த அக்ஷயம் வளருன்றது சொல்கிறதே வந்து பெருமையான விஷயமாக இருக்குது ஜென்ரலாக இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது. அதேமாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் அவர் வந்து இந்த லக்னத்தில் வந்து இப்போ நடக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் எங்கே உட்காந்துருக்கு, 6, 8, 12, 6, 8, 10 நட்சத்திர பாதாசாரங்கள், அந்த நட்சத்திரம் ஒரு ஃபேவராக அன்ஃபேவர்டாக இருக்கா, ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியான இப்போ ஒரு ஃப்ரீயாக ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காரு, பேசிக் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பார்த்தாலே நீங்களே ஒரு சிம்பிளான ஜோசியர் கற்றுக்கிற ஜோசியர் வந்து பார்த்துட்டா ஈஸியாக பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப தொகுத்து வழங்கியிருக்காரு. இப்போ அஸ்ட்ராலஜி அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது, ஸோ அது வந்து இன்னும் ஈஸியாக சொல்லலாம். பட் பேசிக் இருந்தாலே அதை வச்சு ஓரளவுக்கு கணித்து ஒரு தைரியமாக சொல்லக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணியிருக்கேன். அது ரொம்ப 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 நான் திருப்தி அடைஞ்சிருக்கேன். மக்கள் திருப்தியடையணும் எப்படின்றது நமக்கு உண்மையிட்டு தான் வளர்றதால அதுவும் வளரும், கண்டிப்பாக வளரும். பட் என மனசு சார்ந்த விஷயம் 10 இயர்ஸாக என்ன கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், கான்ஃபிடென்ட் உருவாக்கியிருக்கு, அக்ஷய லக்ன பற்றி உருவாக்கியிருக்கு. எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒன் இயரில் வந்துருக்கீங்க? இல்லை 80% நாலு அக்யூரேட்ஸ் வந்திருக்கு. ஆமாம், அது அக்ஷயா பார்த்துட்டு பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 வெளியிட்ருக்காரு. ஸோ அது வந்துட்டு நான் அதையும் பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ வந்து இன்னுமே புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி வேதி கஸ்டாலஜி தெரிஞ்சு உங்களை மாதிரி வரவங்களுக்கு என்ன முக்கியமாக குயிக் லேர்னிங்க்கு அவங்களுக்கு என்ன உங்களோட? இல்லை இது ஈஸியாக ஒன்றுமே தெரிய வேண்டாம், வந்துட்டு இது புக்கை வாங்கி படிச்சுட்டு நட்சத்திர சாரங்கள் தெரிஞ்சால் போதும், டீனை நவாம்சம்ன்றது தெரிஞ்சுன்னா போதும். ஸோ அதை வச்சே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லக்கூட முடியும். பட் ஆனால் வர்றவங்க வந்து கிரகத்தோட காரகத்தன்மை தெரிஞ்சுக்கணும். இப்போ சூரியனை என்ன பண்ணுவார், ஆட்சி மக்கள், சனி பகவான் மக்கள் ஆட்சி, இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார், அதை பற்றி பேசிக் தெரிஞ்சு தெரிஞ்சிருந்தா. ஆனால் புதுசாக கத்துறவங்களுக்கு அது ரெண்டு மாதிரி தான் திருப்பதி ரெண்டு பிரசாதம் வந்து இது. இந்த இப்போ அட்சய லக்னம் வந்து கடல் லக்னம் போகுதுன்னா என்ன? ஆமாம், இப்போ கல்யாணத்தை பார்த்து பூசம் எந்த பாதம் எந்த? ஆமாம், இப்போ கல்யாணத்தை தேடி வந்திருக்கீங்கன்னா கல்யாண வயசு பார்த்தீங்கன்னா 24-30 வயசுக்குள்ளே ஜென்ரலாக சொல்லலாம். ஸோ அப்போ அவருக்கு அது கிரகங்கள் எந்த ஆமாம் 1, 4, 7, 10 வந்ததுன்னா திருமணத்தை பற்றி நம்ம பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ அவர் வந்து 6ஆம் இடத்தில் இருக்காரா, 8ஆம் இடத்தில் இருக்காரா, இல்லை லவ் மேரேஜா, இல்லை முரண்பட்ட மேரேஜா, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச மேரேஜா, தெரியாத மேரேஜா, அதை பற்றி சொல்லலாம். ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஃபஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகுமா, இல்லை செகண்ட் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுமா, இல்லை மனைவி எப்பேற்பட்டு வருவாங்க, கணவன் எப்பேற்பட்டு வருவாங்கன்றது ஒரு தீர்மானமாக எழுதி கொடுக்கலாம் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்கு. இப்போ வந்து நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்ருக்கோம் வீடு பற்றி, கல்யாணம் பற்றி. நீங்கள் இப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட அக்ஷய லக்னம் பற்றி நீங்கள் சொல்லும்போது அதை வச்சு யூஸ் பண்ணி சொல்லும்போது நான் இப்போ ஃபாரின் போவேன்னு கேட்குறாங்க. ஆமாம், ஃபாரின் போகிறது கேட்டானாக்க 9ஆம் பாவம் தேதி 3, 6, 9, 12 கல்குலேஷன் பண்ணி 12ல் லக்னாதிபதி 12ல் இருந்தாலோ, லக்னம் சார்ந்த விஷயங்கள் 12ல் இருந்தாலோ ஒரு மறைமுகமான வாழ்க்கையை கண்டிப்பாக வளர்ந்தாகணும். அப்போ கடல் சார்ந்த துறையாக இருந்தால் வெளிநாட்டில் போகலாம், இல்லை இங்கே லோக்கல் இருந்ததுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி அந்த நட்சத்திர பாதத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். பட் மறைமுகமான வாழ்க்கை ஒரு ஆந்திராவில் இருக்கலாம், இல்லை கர்நாடகா இருக்கலாம், கேரளாவில் இருக்கலாம், ஃபாரின் இருக்கலாம், கடல் சார்ந்து இருந்ததுனாக்கா வெளிதூர தொலைதூர பயணங்கள், லக்னத்தை மூமெண்ட் வச்சு அதை பேஸ் பண்ணி ஏஎல்பி லக்னம் போகிறது லக்னம், நாட் இன் தட் நேட்டலில் பிறந்தப்போ லக்னம் கிடையாது. அப்போ ஏஎல்பி பாதத்தில் இருக்கிறது அது மறைமுகமான வாழ்க்கையை உண்டு பண்ணுறதால அது 3, 6, 9, 12 வச்சு அதை பேஸ் பண்ணி சொல்லிடலாம். நீங்கள் வந்து பரிகாரங்கள் பரிகாரங்கள் நம்பிக்கை இருக்குது, நம்ம வந்து டைரெக்டாக போய் பண்ணுறது கிடையாது. அந்தந்த எது எது நலிவடைஞ்சிருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான தோஷ பரிகாரம் மட்டும் கோவிலில் செய்ய சொல்லுங்க. ரிலேட்டட் டு த காட் கணேசானா கணேசா, கேத்து வச்சு கேத்துவோட ப்ராப்ளம் இருந்தாக்கா பிள்ளைகிட்ட போய் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நடக்கும் சொல்கிறது, சகஸ்தானம் பண்ணுங்க, இல்லை கணோத்தியம் பண்ணுங்க, இல்லை நித்தியமே போய்ட்டு 21 சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ராகு கேத்து சார்ந்தங்கள் இருந்தாக்கா 3 மாசத்துக்கு 1 வாட்டி திருநாகேஸ்வரம் இல்லைன்னா காலாஸ்ரீ வீட்டு பரிகாரம் சொல்லுவோம், இல்லை வீட்லேயே பக்கத்து அம்மனுக்குள்ள சிம்பிள் தான். ஸோ வினாடி இப்போ வந்து பரிகாரம் அப்படின்னாக்கா இன்றைக்கி ஒரு நாளே முடிஞ்சு போகிறது வேலையே கிடையாது.
ஸோ இன்னைக்கு ஒரு நாள் போய் வயது ரொம்ப சாப்பிட முடியாது, பரிகாரம் ஒரு நாள் திருப்தி பண்ணுறோம் எல்லாமே கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்ம அந்த கர்மாவை கழிச்சாகணும், அது டெய்லி போக போகப்போ கடவுளே வந்து அருள் கொடுப்பாருன்னு டெய்லி கோவிலுக்கு தான் போக சொல்லுவோம். ஸோ மற்றவங்க மாதிரி ஸோ பரிகாரம் போட்டு அவங்கள வந்து கான்ட்ரவர்சி கொண்டாடுறது கிடையாது. நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும், உங்கள் சார்ந்த மாதிரி சேர்ந்து எழுதி கொடுக்கணும். நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கஸ்டமர்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க, கலந்த நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமான கஷ்டம் இதனால் நிறைய வந்திருக்கு. அதில் நான் வளர்ந்துருக்கேன், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் இது நல்லா வளரணும், பொது நிலையத்தை நல்லா வளரணும். இந்த ஏல்ப்ன்றது ஒரு பொதுவான ஒரு சிஸ்டம், இது எல்லாரும் கற்றுட்டாங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அஸ்ட்ராலஜி வந்து ஈஸியாகிடும். ஈஸியாகிட்டுனாக்கா ஸோ யார் யார் கஷ்டப்படுறாங்களோ சொல்லி ஈஸியாக நம்ம நிற்க வேணாம், நம்மளே அவங்கவுங்க ப்ரெடிக்ஷன் பார்த்துக்கலாம், அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரீ அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காரு, தெரிஞ்சவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மலாக ஒரு புக்கை படிச்சுட்டு கூட இது கற்றுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கு. இன்னும் இதை வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னாக்கா அது கிழக்கு நம்பரை காண்டாக்ட் பண்ணாக்கா ஸோ லெட் தம் கிவ் தட் ட்ரைனிங் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சார். இது நான் வந்து ஆத்ம திருப்தியாக சொல்கிறேன், இது நல்லா வளரும். நான் இப்படி இன்றைக்கி வளர்ந்துருக்கணும், இந்த சூழ்நிலை வந்து இன்னும் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த குரூப் இருந்துக்கலாம் எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது, சான்சஸ் நிறைய இருக்குது. 3 மாதம் நான் வளர்ந்துட்டேன் ஒரு ஸ்டுடியோவில் வந்து இன்றைக்கி வந்து நான் ரெக்கார்டிங் பண்ணேன்னா அது ஏழு பேர் வளர்ந்துருக்கலாம். 10 வருஷமாக தெரியாத ஒரு விஷயத்தை 3 மாதத்தில் கொண்டாந்து ரொம்ப நல்லது, அவரும் வளரணும் கண்டிப்பா, நாங்க வளருவோம் நம்பிக்கை நல்லா இருக்கு. தேங்க்யூ சார், நன்றி. இப்போ வந்து நம்ம பல நண்பர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கிட்டாங்க, அதில் ரொம்ப முக்கியமான நபர் வந்திருக்காங்க இவங்க திருமதி சாந்தி தேவி. இவங்க தான் வந்து அவருக்கு ரைட் ஹேண்ட்னே சொல்லலாம் குருஜிக்கு, அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே அவரோட பயணிக்கிறாங்க. இவங்க மூலமாக தான் நம்ம கீழே போடப்படுற ஸ்கால் நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்கள்ட்ட தான் கொடுக்க போகிறோம். இவங்க தான் வந்து அந்த நம்ம யாராவது வேணும்னாக்கா அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது எல்லா சப்போர்ட்டையும் இவங்க தான் பண்ணுவாங்க மேடம் தான். ஸோ அவங்களோட கருத்துக்கள் ரொம்ப முக்கியம், ஏன்னா ரொம்ப அதிகமாக அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க அவங்க தான். வாங்க மேடம், வணக்கம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா மற்றவங்க சொல்கிறது வந்து அப்பப்போ தான் நாங்கள்லாம் குருஜியை மீட் பண்ணுறோம், இல்லை ஃபோனில் பேசுகிறோம், இல்லை புக்கு படிக்கிறோம். நீங்கள் கூடவே பயணிக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இதை பற்றி? கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா பல விஷயங்கள் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக சாரோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு அமைஞ்சுது. அது காட் இஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி எங்களை பற்றி சொல்லணும்னா, நானும் எங்கள் சாரும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பாரம்பரிய தொழில்முறை ஜோதிடர்கள். எங்களுடைய பாரம்பரியமாக ஜாதகம் பார்க்குறது தான் தொழில். இப்போ தனிப்பட்ட முறையிலேயே நாங்கள் ஆஃபீஸ் எதுவுமே கிடையாது, எந்த கால்குலேஷனும் கிடையாது. எங்கள் பரம்பரையாக வம்சாவளிகள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் மக்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சாரை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஜாதகத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த நவீன கால ஜோதிட முறைகள் எல்லாத்தை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணுவோம், ஏன் சில முறைகள் ஒத்துப்போகுது ஒத்துப்போகலை அப்படிங்கிறத. சில நேரங்களில் அவங்க ஒரு பலன் எடுக்கும்போது இதுக்கு இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு இப்படி சொல்லியிருக்கலாமே நீங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி சார் அப்படி சொல்கிறது, கணக்கு இதைத்தானே வலியுறுத்துது, அப்போ நம்ம இப்படி தானே சொல்லியாகணும், இல்லை இப்படி சொல்லியிருக்கலாம், நீங்கள் அதை கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு எஸ் ஆர் நோன்னு சொல்கிறத வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லணுமா. அதே மாதிரி நம்ம இந்த வருஷத்தில் இதை நடந்ததானே கேட்டோம்னா அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இவர் சொன்னார் அப்படின்னு பல தடவை கேட்கும்போது சிரிச்சிட்டே போயிடுவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நாளடைவில் நீங்கள் இந்த முறையை கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய ஜோதிட முறையோட இந்த லக்னத்தை மட்டும் வயசுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா அப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர்லாம் ரெடி பண்ணலை, பண்ணாமல் இருக்கும்போது இந்த டிகிரி 30 டிகிரியை வந்து நீங்கள் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நகர்த்தி பலன் சொல்லி பாருங்கள், அது சரியாக வந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ வந்து நமக்கு நிறைய பிக்கப்பான பீக்கில் போய்கிட்டு இருந்த நேரம் தான். அப்போ நிறைய ஜாதகங்களை எங்களால் அனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்போ இருந்தது. அப்போ எல்லா ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணும்போது இந்த லக்கணங்கிற பலன் ரொம்ப துல்லியமாக வந்தது. அதுக்கப்புறம் தான் இல்லை இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் முழு நேரமும் நாங்கள் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்னென்னலாம் ஆய்வு பண்ணுறாங்கன்னு அதில் எல்லாமே கேதர் பண்ணி, இப்போ அது கூட அந்த புக்கு எழுதும்போது கூட
இதில் என்ன சொல்லலாம்னா, ஒரு நமக்கு வந்து ஒரு மனிதர்கள் வந்து எதையுமே உருவாக்குறது இல்லை. மனிதர்கள் மூலியமாக அந்த பிரபஞ்சம், அந்த கடவுள் வந்து சில விஷயங்களை நமக்கு கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்கும்போது தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் அவரை எங்களால் பார்க்க முடியுது. அவர் சொல்லுவார், இந்த உடல் வேணால் ஒன்றா இருக்கலாம், ஆனால் இதுக்குள்ளே உள்ள ஆத்மா வந்து பலவேறு ஆத்மாக்கள் வந்து வந்து நமக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்தும், அது எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பல நேரங்கள் அதை எங்களால் உணர முடிஞ்சுது. திடீர்னு சடனாக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு நம்ம கேள்விப்படுவோம் இல்லை, அந்த மாதிரி ஒரே நேரத்தில் பல வேலைகளை கலந்து பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அவங்கள்ட்ட இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு புக்கு எழுதிக்கிட்டே இருப்போம். அவங்க சொல்ல சொல்ல நான் தான் எழுதிக்கிட்டு இருப்பேன். கண்ணை கட்டிக்கிட்டு தான் அவங்க சொல்லுவாங்க. புக் எழுதும்போது கண்ணை கட்டிக்கிட்டு தான் சொல்லுவாங்க. பார்த்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். ஒரு டைமில் அப்படி பிரேக் ஆகிடும். சொல்ல மாட்டாங்க, சரி அவங்க ஏதோ ஆழ்ந்த தியானத்தில் போயிட்டாங்க அப்படின்ட்டு நான் பேசாமல் இருப்பேன். அதுக்கப்புறம் சடனாக அந்த சாஃப்ட்வேருக்கு இந்த குறிப்பு எழுதுங்க, இதை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு அது தோணிடும். அப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் பல வேலைகள் ஒன்றாவே பண்ணக்கூடிய நேரத்தில் நிறைய பேருக்கு நம்ம பலன் கேட்கணும்னு வர்றவங்களுக்கு கூட நிறைய ஏமாற்றங்களாக போயிடுது சில நேரத்தில். அதே மாதிரி பலன் சொல்லக்கூடிய கணக்கு முறை இதுதான், இப்படி தான் சொல்லணும்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்போ என்கிட்ட அச்சிலகணத்தை பற்றி இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கனாலும் நான் ஒரே கணக்கு முறையை தான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த கணக்கை அவர் உருவாக்கினவரை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதுக்காக நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஜாதகம் பார்க்க வரும்போதே அன்னைக்கு உள்ள கிரகங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட இவ்வளோ அற்புதமாக பேசுங்கிறதே இவரை வச்சு தான் என்னால் புரிஞ்சுக்க முடியும். வரும்போதே ஏன் உனக்கு தான் நம்பிக்கை இல்லையே, நீ ஏன் மூணு தடவை சட்டையை மாற்றி போட்டும் இப்போ எதுக்கு பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்தால அப்படியே சாக்காய் வட வரத்து போயிட்டார். நான் மூணு தடவை வீட்டில் சட்டையை மாற்றி போட்டது இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டார். அப்போ இதை எப்படி சொன்னீங்கன்னு, அதுக்கும் இந்த கிரகங்கள் தான் காரணம், இப்படி இருக்கும்போது அவருடைய மனநிலை இப்படி தான் இருந்திருக்கும், அதனால போகலாமா வேண்டாமாங்கிற சிந்தனை வந்திருக்கும்னு அந்த கிரகங்களை ஒப்பீடு பண்ணி சொல்லிட்டாங்க. எல்லா நேரத்துலையும் எல்லாராலையும் அந்த கிரகங்களை ஒப்பீடு பண்ணி சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. நிறைய பரிகாரம் நீங்கள் சொல்லும்போது முந்தானத்தில் நடந்த விஷயம், மூணு நாள் முன்னாடி என்னுடைய நண்பரை கூட்டிகிட்டு வந்தேன் பேர் சொல்லுறதுல, அவருக்கு அவ்வளோ அவரை பார்த்ததே கிடையாது. அவன் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தேன், ஜஸ்ட் ஒரு பிரிச்சு பாருங்க அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அவர் திரும்பி போச்சு, காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார். அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆகும் தான். ஏன்னா ஜாதகமே நான் இதுவே கேட்கல பிரிச்சு ஸ்ட்ரெயிட்டாக அவர்கிட்ட வந்து உங்கள் வீடு இந்த இடத்துல இருக்கும் இப்படி இருக்கும். நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம ஐஎல்பிக்கே இப்போ தான் வந்திருக்கோம். அவர் எங்கேயோ வேற வேற லெவலில் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு அச்சிருந்து சாப்பிட்டாலும் தேவையில்லை. எல்லாத்தையுமே அவங்க கிரகங்களாக தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு யாராலையும் பரிகாரம் சொல்றதே ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. அது அவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் நம்ம நினைச்சு யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரி பரிகாரங்கள் தான் ஒரு அம்மா அவங்க குடும்ப பாரம்பரிய நகை ரொம்ப முக்கியமா வந்து பைசா செலவு இல்லாம ஆமா எங்க பாரம்பரிய நகைய நாத்தனார் வச்சுக்கிட்டு எனக்கு தரமாட்டேங்கிறாங்க, அவங்க ஆசைப்பட்டு வச்சுக்கிட்டாங்க. இப்ப நான் கேட்டா அந்த பாரம்பரிய மருமகளுக்கு தானே போகணும், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, நீ இந்த கோயிலுக்கு போமா, ஒரு மூணு எலுமிச்சம்பழத்தை வாங்கி கையில வச்சுக்கோ வச்சுக்கிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு போன் பண்ணு, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா யோசிச்சு என்கிட்ட சொல்கிறாங்க, ஐயோ இவர் ஐயா அப்படி சொன்னாங்க, நான் கூட ஒரு மூணு எலுமிச்ச மரத்தினால எனக்கு நகை வந்துருமான்னு நான் யோசித்தேன். ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருந்தது, சொல்கிறாரே நம்ம செய்வோம்னு. அப்போ ஃபோன் பண்ணும்போது அவங்க நாத்தனார் வந்து, நீ வீட்டுக்கு வா, நான் நகையை எடுத்துக்கறேன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கே வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க நகையை எடுத்து கொடுத்துட்டாங்க. அவங்க நகையோடு வாங்கிட்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்லும்போது அந்த அந்த ரெமிடியை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்ம இந்நேரிட்ட போனால் நமக்கு இந்த பலன் கிடைச்சிட்டா நமக்கு ரொம்ப தீந்துடும், நம்ம பிரச்சனைகள் தீந்துடும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து எல்லாருக்கும் ஆனால் இந்த பரிகாரம் பலன் தருமான தராது. ஏன்னா அதுக்கும் ஒரு விதி வச்சிருக்காங்க. சிலருக்கு நடக்கும், சிலருக்கு நடக்காது. அது கர்மத்தியம் கண்டிப்பா. ஏன்னா அது இயங்கும் பாவகம், இயக்க முடியாத பாவம்னு அதுக்கு எந்த ஒரு கால்குலேஷனையும் அவங்க தனக்குன்னு வச்சுக்காம எல்லாத்தையுமே வெளிப்படுத்திட்டாங்க. இன்னமும் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. கொடுத்துருக்கிறது வந்து வெறும் 25% தான். இந்த அச்சிலக்கண பத்தி ஜோதிட முறைங்கிறது ஒரு 25% மட்டும்தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த 75% இன்னும் இருக்கு, போய்கிட்டே இருக்கணும். இந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்கும் போதே, ஒருத்தர் இடம் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஒரு இடத்த வந்து அவருக்கு அது கிடைச்சா நல்லதுன்னு யோசிச்சாரு. இவர் ஜஸ்ட் பேசிட்டு இருக்கும்போது கணக்கெல்லாம் போடுறதே கிடையாது, அப்படியே சொல்லுவாங்க, அது அப்படியே நடக்கும். நீ நாளைக்கு 11:32 அந்த இடத்துக்கு போங்க, மற்றது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. அவர் ஜஸ்ட் அந்த இடத்துக்கு போனாரு. ஒரே வாரத்துல அவர் வந்து கூப்பிட்டு இந்த இடத்த நீயே கரையாம பண்ணிக்கப்போன்னு சொல்லிட்டார். 3 வருஷமா முயற்சி பண்றாரு, அந்த இடம் எனக்கு வேணும்ப்பா கொடுங்கன்னு. அவர் இல்ல, எனக்கு சொந்தக்கார பையனுக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் ஒரே வாரத்திலேயே கூப்பிட்டு இதை வச்சுக்கோங்கிறது அவருக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியம். பல நேரங்கள்ல எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு, இவர் வந்து சாதாரண மனிதர் இல்லை, இவர் நிகழ்காலத்துல வாழக்கூடிய ஏதோ ஒரு மகான் அப்படிங்கிற அளவுலதான்
அவங்க மனசார என்னமோ இவரை கேட்காம எந்த ஒரு விஷயமும் செய்யாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிவகாசியில் ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்க பேரை சொல்ல விரும்பல. அவங்க வந்து ஒரு லேண்டு விஷயமா அவங்க கேட்குறாங்க. அவங்க வந்து மாமியார் வந்து சின்ன பையனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இவருக்கு அந்த விஷயமே தெரியாது. ஜாதகம் பார்க்குறாங்க, அந்த லேண்டை கை மாறி ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் அது உங்களுக்கு வர வாய்ப்பு கம்மி அப்படின்ட்டாங்க. அவர் இல்லை, அது எப்படி எங்கள் அம்மா பேரில் உள்ளது, நாங்கள் ரெண்டு பசங்க இருக்கும்போது இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க, இல்லைங்க நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோனை பண்ணுங்கன்னு வச்சுட்டாங்க. அவர் ஒரு வாரத்தில் அவர் கூப்பிடுறாரு, என் தம்பிக்கு கொடுத்துட்டாங்க, எனக்கு தெரியலங்க, இப்போ தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் போது, நீங்கள் ஒன்றுமே பண்ணணும்னா ஒரு 15 நாளைக்கு இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்வேன், மற்ற அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. 14வது நாள் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அந்த லேண்டை எங்கள் மாமியார் எனக்கு கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்னு அவங்க கேட்கும்போது எங்களுக்குமே அது ரொம்ப ஆச்சரியமான, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள், நூற்றுக்கணக்கான சம்பவங்களை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு விஷயமே அவங்க வேண்டாம் அப்படின்னாங்கன்னா அது நடக்காது. மீறிக்கிட்டு யாராவது பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அவஸ்தப்படுவாங்க, அதுக்கப்புறம் நான் இப்படி ஆகிட்டேன்னு மறுபடியும் வந்து நிற்பாங்க. அதனால் இந்த ஜோதிட முறையில் ஒரு விஷயம் நடக்காதுன்னா அது நடக்கவே நடக்காது. அதை வந்து நீங்க எத்தனை பேர் இதை அவங்களுக்கு புரிய போகுது, ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஐயோ நம்ம போனோம் நடக்கும் நம்பிக்கையில போனோம் ஆனா நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அது எப்படி நடக்காம போகும் அப்படின்லாம் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயத்த பதிவு பண்ண விரும்புறேன். ஒருத்தங்க நடக்காதுன்னு நினைச்சு வர்றாங்க, அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒருத்தருக்காக பிரார்த்தனைகளை நிறைய வைப்பாங்க. இப்போ உங்களுக்காக நான் வேணா எவ்வளவு வேல்யூ இருக்கும், எதிர்பார்ப்பு இல்லாம உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த வேல்யூ அதுக்குன்னு தனி. அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு நடக்கணும்னா அவங்களுக்காக நிறைய அவங்க ப்ரே பண்ணுவாங்க. அப்படி பண்ணி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபோன் பண்ணி ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. அது இவங்களால தான் முடிஞ்சதுங்கிறது தெரியும், தெரிஞ்சும் அதை சொல்லாமல் இருக்கும்போது அதுக்கு அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்க்காம தானே சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சார் போயிடுவாங்க. ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ அவங்களுக்காக ஸ்ட்ரகிள் எடுத்தாங்களே, இப்போ அவங்க வந்து அதை கேதர் பண்ணலையே அப்படிங்கும் போது எங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அதெல்லாம் யோசிக்காதீங்க, இதை பண்ணணும்னு எனக்கு உத்தரவு நான் பண்ணினேன், அவங்க பண்ணுறாங்க பண்ணல அது வேறு விஷயம், அதுக்குள்ள பலன் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த ஏன் ஒரு சிலருக்கு நல்ல பலன்கள் கஷ்ட நேரத்துலையும் நல்லது நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களை செய்யும்போது அவங்களுக்கு நல்லது நடக்கும். கோச்சார கிரகங்கள் அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வந்து ஒரு சில நேரங்களில் கொடுக்கும், அது அவங்க நல்ல புண்ணிய பலன்களை கொடுக்கும்போது அவங்க கர்மா கூட அதில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய நிகழ்வுகள் உண்டு, ஒருத்தவங்க அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, கோபம் வந்து திட்டுறாங்க, ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு விஷயமே அங்கே நடக்கலையே, அது எப்படி கேன்சர்னு நீங்களாக சொல்லலாம், அது கேன்சரே கிடையாதே, நீ ஆப்ரேஷன் பண்ணாத, எனக்காக ஒரு 3 மாதத்துக்கு நீ பண்ணாது, என்ன வருதோ அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பண்ணாதீங்கன்னு சத்தம் மட்டும் வச்சுட்டாங்க. அவருக்கு வந்து அது எப்படி ஃபீல் பண்ணாரோ தெரியல, என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஐயா அப்படி சொன்னாங்க, நாங்கள் டாக்டர்கிட்ட 4-5 டாக்டர்கிட்ட நாங்கள் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நீங்கள் இப்படி ஐயா அப்படி கோவப்பட்டு சொல்லிட்டாங்களே எப்படிங்க, அவங்க ரொம்ப வலிக்குதுன்றாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அப்புறம் இவங்களே ஒரு நம்பர் கொடுத்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அவங்கள்ட்ட போய் அவங்க காண்டாக்ட் பண்ணாங்களா சரியாயிடுச்சா என்னென்னு எங்களுக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. இப்போ சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வர்றாங்க, பையனுக்கு வந்து கல்யாணத்துக்காக பார்க்க வர்றாங்க. அதையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களை இந்த ஜாதகத்தை ஏதோ வேறு பக்கம் அனலைஸ் உங்களை பார்த்த மாதிரி இருக்குது, பேசின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்க, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம் என் ஒய்ஃபுக்கு கேன்சர்னு சொல்லி, அதுக்கு நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி சரியாயிடுச்சு, இப்போது டெஸ்ட் எடுத்ததில் கேன்சர் இல்லைன்னு எங்களுக்கு வந்திருக்கு, அது ரொம்ப சந்தோஷம்னு எப்போ அப்போ கூட வந்துட்டு அவங்க ஜாதகத்தை தான் கேட்டாங்களே தவிர உடனே அவங்க சொல்லலை. இப்போ அந்த மாதிரி நிறைய இருக்காங்க, நிறைய நடந்தவங்க வந்து வெளியில் சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு சொல்லாமலும் இருக்காங்க, நிறைய பேர் சொல்லணும்னு இருக்கவங்க இன்னும் நம்ம கூடவே நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போது இன்றைக்கி காலையில் கூட ஒரு சம்பவம், ஒரு கிளைண்ட்டுக்கு ஃபோனில் பேசும்போது என் பொண்ணு எங்கே இருப்பான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் பொண்ணு அமெரிக்காவில் இருப்பாங்க, அதுவும் நியூ ஜெர்சியில் இருப்பாங்க அப்படின்னு பர்டிகுலர் பிளேஸு சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உங்கள்கிட்ட கூட நான் சொல்லலையம்மா என் பொண்ணு எங்கே இருக்கான்னு நான் சொல்லவே இல்லை, அது எப்படி ஐயாவுக்கு தெரிஞ்சது, அவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது.
இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவங்க கிரகங்களோட ஒப்பீடு பண்ணி தான் அவங்க சொல்றாங்க. ஆனா அப்படி மட்டும் சொல்றாங்கன்னு நான் ஏத்துக்க மாட்டேன். நான் கூடவே இருக்கிறதுனால அதை மீறிய ஒரு சக்தி அவங்கள்ட்ட இயங்கிக்கிட்டே இருக்கு. அதனால மட்டும்தான் இந்த மெத்தடு வந்து நமக்கு அட்சய லக்ன பத்ததிங்கிற ஒரு அட்சய பாத்திரம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி நானே இப்ப யாரையாவது கூட்டிட்டு வந்தேன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ரெண்டு பேரையும் சொல்ல சொல்லிட்டு நீங்க கூட சொல்லலாம் அஞ்சு வருஷமா இருக்கு. ஆனா என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதாவது அவரோட அந்த அந்த இதுதான் என்னால வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒண்ணு உங்களுக்கு என்ன தெரியும்னு தான் சொல்லுவாங்களே தவிர இவர் வந்து நம்மளை சொல்ல வச்சு அதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் மட்டும் அவரு கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து ஒரு குருஜி அப்படின்னா அதுக்கு ஒரு உண்மையான விளக்கம் என்ன, எதிர்பார்ப்பு இல்லாம நம்மள்கிட்ட கேக்குறவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த ஒரு உண்மை தன்மை அப்படிங்கறது சார்கிட்ட இருக்கிறதுனாலதான் இந்த முறைய வெளிப்படுத்தி அதை இந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ற அளவுக்கு அவங்களால அவங்களால மட்டும்தான் அது சாத்தியம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க், இதுக்காக இரவு பகல் பார்க்காம அவங்க நிறைய அதுக்கு டைம் செலவு பண்ணி. சொந்த ஊர் வந்து வேதாரண்யம். அந்த வேதாரண்யம்ங்கும் போது அங்க ஒரு சம்பவம் வந்து எனக்கு ஞாபகம் வருது. அவங்க சொந்தக்காரங்க வந்து ஒரு கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. அவங்க ரிலேஷன்ஸ்ல அடுத்த வாரம் கல்யாணம் நடக்க போது அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு சார் என்ன சொல்றாங்க, நடக்காத கல்யாணத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்றாங்க. அவங்க அந்த அம்மா என்கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு. அவங்க சொன்னா சரியா இருக்கும், நீங்க அடுத்த வாரம் எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டா அடுத்த கல்யாண தேதியை வச்சுட்டு ரெண்டு பக்கமே சொந்தக்காரங்க அவங்க என்ன சீர் செய்யலாம்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க கல்யாணமே நடக்காதுன்னு சொல்றாங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நானும் கூட யோசிச்சேன். கரெக்டா ஒரு அடுத்த ஒரு நாலு நாள்ல தகவல் வந்துருச்சு, அந்த கல்யாணம் பிரேக் ஆயிடுச்சு, அது என்ன ரீசன்னே தெரியல, வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இப்போ அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா கணிதத்தை தாண்டி ஒரு அப்ரோச் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம். பட்டுக்கோட்டை சென்னை தவிர வேற எங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலா பாக்குறது இல்ல. அவரு அப்படி பாக்கணும்னா சேலம் போவாங்க, கோயம்புத்தூர் போவாங்க, மதுரைக்கு போவாங்க. சோ இந்த நம்ம கீழே வந்து உங்க நம்பரை ஸ்கிராப் பண்ணா உங்களை அப்ரோச் பண்ணாலே போறோம் கண்டிப்பா. நிறைய பேருக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கு, நம்ம போன் பண்ணா அது ரீச் ஆகலையே, எடுத்து நமக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. ஆனா அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு அவங்க நினைக்க வேண்டாம், மெசேஜ் அனுப்பினாலே போதும். இந்த பர்பஸ்க்காக நாங்க பாக்குறோம். இது தயவு செஞ்சு நான் மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன், சோதிக்கணும்னு நினைச்சு யாருமே வராதிங்க. இல்லை எங்களுக்கு பிறந்ததுல இருந்து இப்போ வரையும் உள்ள பலன் எங்களுக்கு வேணும்னு யாரும் வராதிங்க. இனிமேல் என்ன நடக்கும், இனிமேல் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் நேரத்தையும் செலவழிச்சு எங்கள் நேரத்தையும் செலவழிச்சு அது அவங்க இன்னமும் இந்த விஷயங்களை நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நிறைய ஆய்வில் இருக்கும்போது நம்ம அவங்கள சோதிக்கிற மாதிரி நடந்ததெல்லாம் கடந்து போன நிகழ்வு நமக்கு எதுக்கு, இனிமேல் நடக்க போகிற நிகழ்வுகள் கடந்து போன நிகழ்வுகள் சில இது கேட்பாங்க. ஏன் கேட்பாங்கன்னா இந்த லக்ன டைம் அது கரெக்டு தானா அப்படிங்கிறதுக்காக கேட்பாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு அம்மா கூட அப்படிதான், அவங்க கேட்காமே சொல்லிட்டாங்க, உங்க கூட பிறந்தது எத்தனை பேர், உங்க அப்பா கூட பிறந்தது எத்தனை பேர், அம்மா கூட பிறந்தது எத்தனை பேர், வீடு இப்படிதான் இருக்கும், கண்ணு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, பேரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த அம்மா என்ன கேட்குது, கடைசியில் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என் பேர குழந்தைங்க ஆனா பொண்ணா அது எத்தனை வருஷத்துக்கு கிடைக்கும், அந்த மாதிரி சில கேட்குறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. நமக்கு என்ன தேவையோ, ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட போறோம்னா நமக்கு என்ன நோய்னா அவங்க ஈஸியா ரெமெடி எழுதி கொடுத்துருவாங்க. இல்ல எனக்கு முழு செக்அப் செஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி அப்ப முடியுமான்னு கேட்டுட்டு நீங்க அதுல போய் நீங்க இது பண்ணிக்கலாம். அதனால பொது தளங்கள்லயும் கருத்து பதிவுகள் செய்யும் போதும்
அவங்க நமக்கு கிடைக்கலங்கிற மாதிரி கொஞ்சம் சில தவறாக கூட பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி பதிவுகள் போட மாட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு யாரும் கிடைக்கல லைன் கிடைக்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்ன காரணத்துக்காக பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க பதிவு செஞ்சாலே நம்ம திரும்ப கூப்பிட்டு பேசிடுவோம். ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ தான். கண்டிப்பா பண்ணுவோம். ஸோ உங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்து இத்தனை பேர் வந்து இவ்வளோ ஆர்வமா வந்து அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுல வந்து பழனடைஞ்சவங்களும் எக்கச்சக்க பேரு, பழனடைய போறவங்களும் நிறைய பேரு. ஸோ அதுக்கு நானே ஒரு உதாரணம். அதனால தான் நான் இந்த இன்டர்வியூ பண்ணி எல்லாருக்கும் வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சேன். உங்கள் டயத்துக்கும் உங்கள் சப்போர்ட். சொன்ன விஷயங்கள் கம்மி தான், இன்னும் சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் அடுத்தடுத்த நிகழ்வில் கண்டிப்பாக நான் அதை வந்து பதிவு பண்ணுறேன். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. இப்போ வந்து திருமலை கேசவன் ஐயா வந்திருக்காங்க. அவர் வந்து நம்ம குருஜி பற்றியும் ஏஎல்பி பற்றியும் நம்ம நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கள்ளக்குறிச்சியிலேருந்து திருமலை கேசவன். நான் குருஜியை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். ஏஎல்பி பற்றி சொல்லுங்கள். ஏஎல்பி பற்றியே நிறைய சொல்லணும். எனது வயது 48. நான் ஒரு 20-25 வயதுலேருந்து ஜாதக முறையை படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். யாருக்கும் பலன் சொல்கிறதில்ல. ஆனாலும் இதை பற்றி ஒரு புரிதல் எனக்கு நிறைய வேணும். எது சொன்னாலும் அது முழுமையாக பெறணும். எந்த ஒரு விஷயமும் பாதகமாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறது உறுதியாக இருந்தேன். நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், அந்த விஷயம் நடந்திருக்கணும், அது நடக்கணும். அதுக்காக ஒரு முழுமையாக இருந்தேன். அப்போயே நினச்சது ஒரு 40-50 மேலே ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு இருந்தது. அந்த நினப்பும் இப்போ அந்த ஒரு சமீபத்தில் ஏற்பட்டுச்சு. சரியாக ஒரு 1 இயருக்கு முன்னாடியே எனக்கு குருஜி பழக்கமாகிட்டார். யூடியூப் மூலமாக தான் நான் பார்த்தேன். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதனுடைய தொடர்ச்சியாக குருஜியை நேரில் சந்தித்து இந்த கிளாஸ் எடுத்து வகுப்பில் உண்டான எல்லா இதையும் பாரம்பரிய முறையிலிருந்து இந்த ஏஎல்பினா என்ன, ஏஎல்பியுடைய மெத்தட் என்ன, யூடியூப்பில் பார்த்த நாள்லேயே மிட் நைட் 11 மணிலிருந்து 4 மணி வரைக்குமே அதை நானே என்னுடைய கணக்கில் ஆய்வு பண்ணி பார்த்தேன். எனது ஜாதகம், குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்தோம். எல்லாம் முழுமையான ஒரு திருப்திகரமாக இருந்ததுனால இந்த ஏஎல்பி முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அப்பயே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி வாங்கிட்டோம். அதிலிருந்து எல்லாருக்கும் கள்ளக்குறிச்சியில் ஜோதிடம் பார்க்குறதுனா எல்லாருமே ஒரு நல்ல ஜோதிடர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நல்ல ஜோதிடர் நான் ரெக்கமெண்டேஷன் எப்படி பண்ணுறது? யாரை சொன்னாலும் ஒரு சமையல்னால் உடனே தெரிஞ்சிடும். சாப்பிட்டா அது உணவுடைய சுவையை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஜோதிடம் பலன் சொன்னால் அதனுடைய பலன், அந்த ஜோதிடரை பார்த்தா அது பரிகாரம் சொன்னார், நடந்துச்சா நடக்கலையா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டானதில்லை. நல்ல டாக்டர் தேடுறாங்க, நல்ல ஜோதிடர் தேடிட்டு இருந்தாங்க. இப்போ நானே அந்த ஜோதிடராக இருக்கிறதுல ஒரு பெருமையாக இருக்குது எனக்கு. அதுக்கு உதாரணமாக ஒரு சிலருடைய திருமண வாழ்க்கையை பற்றி நான் தேதியை சொன்னேன். அவருடைய ஜாதகத்தில் இந்த திருமணம் இந்த தேதியில் தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த வருஷத்தை நடக்கணும்னு ஒருத்தருக்கு சொன்னால் நடந்துச்சு. அதையும் உதாரணமாக பார்த்து ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு குருஜிகிட்ட கேட்டு அதனுடைய விளக்கத்தை எடுத்து திரும்பி படுத்து வர பின்னாடி வர அனைவருக்குமே அவங்களுடைய பிறந்த நேரத்தை சரிபார்த்து இந்த நாள் இந்த தேதியில் உங்கள் திருமணம் நடக்கும், அதுக்காக நீங்கள் அலைய வேண்டாம், இன்னும் 1 வருஷம் இருக்குது, அவசரப்படாதீங்க, இன்னும் 6 மாதம் ஆகும், அடுத்த மாதம் வருதே, திடீர் யோகமாக நடக்குமே, பட்டுன்னு பாருங்கள், ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இதுவே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒன் இயரில் நடந்த விஷயம். ஒரு வருஷமாக இருக்கும், 1 வருஷத்தில் 1 வருஷமாக இருக்கும். போன மார்ச் மாதத்துலேருந்து என்னுடைய நேராகவே எடுத்துக்கிட்டேன். 2 நாள் கிளாஸு தொடர்ந்து புக்கு தொடர்ந்தாப்பில் புக்கு ஆன்லைனில் அப்போ இது பண்ணி பதிவு பண்ணி வாங்கிக்கிட்டேன். தொடர்ந்தாப்பில் வந்து ஐஎன் சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கீங்க? வாங்கியிருக்கேன். இன்றைக்கி எல்லாமே வந்து இன்றைய தினம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பலனை பெருசாக என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறத எனக்கே ஒரு பெருமையாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நமது குருஜி தான். அது அவருடைய குருஜியினுடைய மாணவனாக நான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொன்று சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு 10 பேர் நம்ம இப்போ இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அதில் சாந்தி தேவி மேடம் தவிர பாக்கி எல்லாருமே இந்த 1 வருஷம் தான் சொல்கிறீங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறையா பேர் வந்து ஏஎல்பியில் பயனடைஞ்சிருக்காங்கிறது தான் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நானும் 6 மாதமாக தான் இது படிச்சுட்டுருக்கேன். கேபிலாம் ஏபிஎஸ்டாலஜிலாம் சாஃப்ட்வேர் வாங்கி ஒரு ரவுண்டு வந்துட்டு பலனே சொல்ல முடியலையே அப்படின்னு யோசிப்பேன். எல்லோரும் கேட்பாங்க, ஏதோ ஒன்று
சொல்லுவதை தவிர நமக்கே ஒரு மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் நான் இப்போ தான் 2 வீக் பிஃபோர் இங்கே சென்னை வந்தபோது தான் இவரை சந்திச்சு வாங்கினேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேரே வாங்காமல் இந்த இன்டு 30 போட்டு நானே வந்து யாருக்கு என்ன ஏஎல்பி லக்னம் போகுதுங்கிற லெவலுக்கு வெறும் யூடியூப் பார்த்து ஸோ அப்போ ஒன்றும் கான்ஃபிடென்ட்டாக இருந்து இப்போ வந்து கையில் சாஃப்ட்வேரும் கிடச்சோன்னே ஐ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். அதனால் கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் பேசிக் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க கன்ஃபார்ம்டாக இந்த சாஃப்ட்வேர் வாங்கினாங்கன்னா அவங்களே அவங்களுக்கு பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, நம்ம ஜாதகம் பிறந்த லக்னம் முதல் இன்றைய லக்னம் வளருதுன்னு சொல்கிறத மக்கள் நம்பலை. அவங்களுக்கு நான் உதாரணமாக ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்கிறேன், அதுக்கு இப்போ முக்கியமாக சொல்லியே ஆகணும், ஏன்னா இது எல்லோரும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக. சின்ன விஷயமாக சொல்லணுன்னாக்கா, கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ தகப்பனாரோ தாயாரோ ஜாதகருக்கு விரோதமாகறாங்க. பிறந்த ஜாதகத்தில் நல்லா இருக்குது, லக்னத்துக்கு 9வது அதிபதி நல்ல ஸ்தானத்தில் இருக்காரு, அப்பா நல்லா தானே இருக்கணும், ஆனால் இப்போ விரோதமாயிட்டாரு. அதுக்கு உதாரணம் அவங்கள்ட்ட அதே சொல்கிறேன் நான், உங்களுடைய லக்னம் மேஷமாக இருக்கும்போது தகப்பனார் நல்லா இருந்தார், கடகமாக வரும்போது இப்படி ஆகிறார், சிம்மம் வரும்போது இப்படி ஆகிறார்னு சொல்லி எல்லா விஷயமும் சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஏஜி தேதி இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இந்த நாளில் பிரச்சனை வந்துச்சா, ஆமாங்க, இதுதான் அப்போ கரெக்டான ஒரு விஷயம். அதேமாரி சகோதரோட பிரச்சனை, மூத்தவரோட பிரச்சனை, இளையவரோட பிரச்சனை, வீட்டுனால பிரச்சனை, மற்ற என்ன பிரச்சனைகள், ஏன்னா ஒரு நபர் வந்து சந்தோஷத்தை கொஞ்ச நாள் மனசில் நினச்சிருந்தாலும் விரோதத்தை ரொம்ப நாள் நினச்சிட்ருப்பாங்க. அதனால் அதை பற்றி முதல்ல அவங்கள்ட்ட எடுத்து சொன்னால் தான் புரியும், அப்படியா ஆமாம் அது நடந்ததுங்க, அன்னை இதே இதில் என்ன சண்டைப்பட்டாங்க, இப்படி தான் நடந்ததுங்க அப்படின்ற விஷயத்த முக்கியமாக இந்த லக்னம் வளருதுன்ற முறையை மக்கள்கிட்ட ஏஎல்பி எனும் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறையை பலருக்கு நான் வந்து ஜோதிடம் பார்க்க வரவங்களும் முதல்ல அதை பற்றி தான் உணர்த்துறேன். இப்படி இருக்குது இன்றைய காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் ஏஎல்பி லக்னம் உங்களுக்கு இதுவாக இருக்கும்போது இந்தந்த பலன் வந்துட்டுருக்கு அப்படின்னு உறுதியாக எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கேன். அதை கேட்ட எல்லாரும் இது ஒரு புதுமையான முறையாக இருக்குது, எங்களுக்கு அதை பற்றி ஒரு புரிதல் பெருசாக தெரியல, இருந்தாலும் இந்த ஜோதிட முறையை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வராங்க. பலருக்கு அதேமாரி பலன் சொல்லி அவர்களும் ஐயாவுடைய முகநூலில் கூட நம்மளை பற்றி ஒரு எல்லா விஷயமும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு பெருமையான விஷயந்தான். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல பேர் வந்து ஷேர் பண்ணுற விஷயம், நான் பார்க்குற விஷயமும் அதுதான். வேதிக் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சால் கூட இல்லை வேறு சாஃப்ட்வேர்லாம் இருந்தால் கூட ஏஎல்பி வந்தவர்கள் தான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஸ்பீக்கரில் போட்டு குருஜி சம்டைம்ஸ் என்ன பண்ணார், அவர் சொல்ல மாட்டார், வேறு ஒருத்தவங்களுக்கு இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு கேட்பார். மிதுனு நடனம் ஏஎல்பி போகுது, ஏழு புள்ளியோ எட்டில் அவர் மறைகிறாரு என்னன்னு கேட்பார், அவ்வளோதான். அவங்க கிடுகிடுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒருத்தர் இல்லை, ஒவ்வொருத்தருக்கு போட்டாலும் எல்லாரும் ஒரே பலனை சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு தான் வந்து இது ஆச்சரியமான. அதுவே குருஜியுடைய இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா, அனைத்து ஜோதிடரும் ஒரே மாதிரி பலன் சொல்லணும். அதுதான் இப்போ நம்ம ஒரு பூஜைக்கு போகிறோம், நான் ஆலய அர்ச்சகர், வீட்டில் எல்லா விசேஷம் நடத்துறதுக்கு பூஜைக்கு போகிறோம், இந்த பூஜைக்கு போனால் இந்த மந்திரம் தான் சொல்லணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். அதேமாரி ஜோதிட முறையிலையும் இதை தான் பலன், இதை மாறக்கூடாது, அனைத்து ஜோதிடரும் அதுவே சொல்லணும் அப்படின்னு. பரிகாரமாக நானும் சொல்கிறது வந்து குருஜி எடுத்துரைத்தது போல் ஒரு சில சிறு சில பரிகாரம் மட்டும்தான் சொல்கிறோம். சுவாமி தரிசனங்கள் பண்ணுங்கள், உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் வணங்குங்க, அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். பூமி மேலே உண்டான தோஷம், மண் மேலே உண்டான தோஷம் அந்த இடத்த போய் நீங்கள் வணங்கினீங்கனாவே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். மன்னிப்பு கேளுங்க, தவறு செஞ்சிட்டோம், அது இந்த ஜென்மாவோ போன ஜென்மாவோ செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேளுங்க. அந்த மன்னிப்பை கேட்டிங்கனாவே தன்னால் எல்லாமே உங்களுக்கு பாக்கியமாக மாறும். குருஜி அடிக்கடி சொல்கிற விஷயம் அது, அதுவே நடக்கும். ரொம்ப உங்களோட டயத்துக்கும் நீங்கள் இதுக்காக கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்து இந்த இன்டர்வியூ பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். ஸோ இப்போ நம்ம நம்ம இன்டர்வியூவோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். குருஜி ஆரம்பத்தில் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அவரோட நண்பர்கள் பல பேர் எப்படி பயனடைஞ்சிருக்காங்கிறதையும் பார்த்தோம். இப்போ திருப்பி குருஜிக்கிட்ட ஃபைனலாக நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள், அவர் நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லோரும் வந்து அவ்வளோ அதான் ஆச்சரியமான விஷயம், ஏன்னா நம்ம நேயர்கள் நீங்கள் வந்து அதாவது ஒரு பக்கம் உங்கள் புகழறதா இல்லை இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் வந்து நம்மளே பேசுகிறத விட மற்றவங்களை நீங்கள் வந்து பயனடைஞ்சவங்கள பேச வச்சது ஒன்று, ரெண்டாவது அவங்க எல்லாருக்கும் ஒரு வெளிச்சம் கொடுக்குறீங்க. இப்போ வந்து அந்த இவர் முரளி சார் சொன்ன மாதிரி
இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியிலேருந்து சார் வந்து பேசின மாதிரி அவங்களே ஜோதிடர்கள், அவங்க இதில் வந்து ஒரு தொழிலாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறீங்க. இது ஒவ்வொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன், நேர்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா, எல்லாருமே குறிச்சிக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது கஷ்டம். அட் த சேம் டைம் அட்லீஸ்ட் வந்து இத்தனை பேர் இருக்காங்க பார்க்குறவங்க, அவர்கிட்ட பார்க்க முடியலன்னா கூட அவங்ககிட்ட போகலாங்கிறதையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள் குருஜி. எல்லாரும் பார்க்கணும், அது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். சேலக்கணம் பத்ததுன்னு ஜோதிட முறை இருக்குது. இந்த லக்கணம் லக்கணம் நகரம் அப்படிங்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முடி சொல்லும்போது கூட அதை வந்து எப்படி இருக்குது புரிதல் வந்து கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி எதிர்பார்த்ததை விட நல்லா மக்கள் புரிஞ்சுட்டாங்க. இது ஜோதிடர்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா சாமானிய மக்கள் அது புரிதல்ங்கிறது வந்து அவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்களுக்கு பணம் வந்து நடக்குது நடக்கலை, நான் வீடு வாங்கினா வீடு வாங்க மாட்டேனா அப்படின்னா நான் வீடு வாங்குவேன் அவ்வளோதான், வீடு வாங்க மாட்டேன் இந்த கேள்விக்கு பதில் அவங்களுக்கு தேவை அவ்வளோதான், நண்பர்களுக்கோ இல்லை வாடிக்கையாளர்களுக்கோ. ஆனால் ஒரு ஜோதிடருக்கு அதை புரிய வைக்கணும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நான் வந்து அதை நான் வந்து புரியணும், அந்த புரிதல் வந்து எனக்கு இருக்கணும், அந்த புரிதல் வந்து நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அதை இவங்க ஏற்றுவாங்களா அப்படிங்கிறத விட அவங்களை ஏற்று வைக்கிறதா என்னுடைய முறையாக இருந்துச்சு. அப்போயிலேருந்து கொஞ்ச நாள் வந்து அதை ரொம்ப கடினமாக வந்து அதை வந்து புரிய வச்சேன். ஆனால் வந்து அச்சிலக்கணம் பத்தி கற்றுக்கிட்ட ஜோதிட நண்பர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து உணர ஆரம்பித்தாங்க அவங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. லக்கணம் தனுசு லக்கணம், அப்போ 7ஆம் அதிபதி புதனோட தசை நடந்துச்சா திருமணத்துக்கான தசை நடக்குது அவ்வளோதான் கான்செப்ட். நம்ம அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது. 7 லக்கணத்துக்கு தசாபுத்தி பாருங்கள், அதான் இன்றைய லக்கணத்துக்கு தசாபுத்தி பாருங்கள். நிறைய நண்பர்கள் சொல்கிறது தான் தான் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்குரிய லக்கணம் வந்து பிறப்பு குழந்தைக்கு அன்னைக்குள்ள லக்கணம். இன்றைக்கி வந்து அந்த லக்கணம் வந்து நகரும் தன்மைகள் கொண்டது. நம்ம எப்படி வாழ்க்கையில் வந்து நிறைய எண்ணங்கள் மாறுது, நம்மளோட உடல் அமைப்பு மாறுது, அது மாதிரி லக்கணம் மாறும் அப்படிங்கும் போது நான் ஜோதிடர்களுக்கு அதை புரிய வைக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு முடியும்னா அது ஜோதிடர்களுக்கு மட்டுமே புரிய வச்சேன். அது மட்டுமே தான் எனக்கு கொடுக்கணும். அதே சொல்லுவேன்ல, ஜாதகம் பார்க்க வர்றாங்கிறத விட ஜோதிடர் கற்றுக்கிட்ட வர்றவங்களுக்கு நான் புரிய வைக்கணும். ஏன்னா இந்த முறை என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை எல்லாரும் புரியணும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் அது பயன்பட்டுருக்கு. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கு. எனக்கு 1-2 டவுட்ஸ் மட்டும் கேட்குறேன் குருஜி. ஏன்னா மேபி பார்க்குறவங்க இல்லை விருப்பப்படுறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து நம்ம சாஃப்ட்வேரில் வந்து ஒரு இது சிந்தி சமயத்துக்கு கிரே கலரில் மார்க் பண்ணியிருக்கீங்க. எத்தனையோ வேதிக் அஸ்ட்ராலஜி இதெல்லாம் இருக்கும்போது சிந்தி சமயத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க டாக்டர், அது என்னத்தினால? இல்லை, இதை பற்றியான விளக்கம் வந்து நிறைய சஸ்டி டிவிலையும் வந்து நிறைய ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில் நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா அது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அது நிறைய யூடியூப்பில் ஒரு 200 வீடியோ தாண்டி இருக்குது. அந்த விஷயங்கள் நிறைய அதை பதிவு பண்ணியிருக்கிறோம். இதை வந்து பஞ்சாங்கம் எப்படி வந்து 4 நட்சத்திரம் திதியோக கரணம் வந்து எப்படியும் ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு காரணத்தோட தான் நம்மளோட இயக்குது. அதில் வந்து திதிய சூன்யம் மட்டும் இல்லை, யோகி அவயோகியாக இருந்தாலும் சரி என்ன அதில் வருது எல்லாமே இருக்குது. அதில் எல்லாமே அதை கொடுத்துருக்குறோம். அதை வந்து நமக்கு ஆனால் நேரம் வரும்போது அந்த கிரகங்கள் அதுக்கான வெயிட் பண்ணும். எப்பயுமே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த ஜாதகத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. நல்ல நேரம் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. கோவிலுக்கு நீ கூப்பிட்டு போனால் கூட நான் ஏன் கோவிலுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை அப்படிம்பாங்க. நீங்கள் அந்த அந்த நல்ல நேரம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரணும். நீங்கள் வந்து கூப்பிடும்போது நான் நானும் வரேன் சார், நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நானும் வரணும். அது நல்ல நேரம் இருக்கும்போது அந்த ஜோதிடம் என்பது புரிதல் காரணம். அதேமாதிரி திதி யோகம் வந்து உங்களுக்கு நேரம் சரியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த கோவில்களுக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்பு ஏற்படும், அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாறும். அதேமாரி எல்லாத்துக்கும் வந்து நட்சத்திரத்துக்கு ஒரு அமைப்பு இருக்குது. நட்சத்திரம் மாறும்போது ஒரு லக்கணம் மாறும்போது அந்த நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட கோவில்களுக்கு பரிகாரமாக நான் போனோம்னாலே யோகத்தை கொடுத்துரும். இப்போ நான் நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்கேன், அது ஜென்ம லக்கணம் அப்படின்னா ஜென்ம ராசி ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னா என்னுடைய நட்சத்திரம் உதாரணமாக திருவோண நட்சத்திரம் அப்படின்னா திருவோண நட்சத்திரங்கள் ஜென்ம நட்சத்திரம். இன்றைக்கி வந்து சதய நட்சத்திரம் இயங்குது, அச்சு ராகுதசை நடக்குதுன்னா அச்சய நட்சத்திரங்கிறது சதய நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த அச்சய லக்னம் பத்ததியில் லக்னம் நடக்குதோ அதில் என்ன நட்சத்திரம் பார்க்க போகுதோ அது வந்து அச்சய நட்சத்திரம். அச்சய ராசியில் வந்து இன்றைக்கி என்ன தசை நடக்குது, ஒருத்தர் ராகு தசை நடந்துச்சுன்னா பிறப்பு ராசி வந்து மகர ராசியாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து அவருடைய அச்சய நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம் கும்பராசி. ஓகே, ஜென்ம ராசிங்கிறது வந்து திருவான நட்சத்திரம் மகர ராசி. அதை சொல்லி ரெண்டையும் சொல்லணும், என்னுடைய ராசி வந்து ஜென்ம ராசி வந்து
மகர ராசி, நட்சத்திரம் வந்து ஜென்ம நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரம், அச்சய ராசிங்கிறது, அச்சய ராசிங்கிறது நீங்கள் தசை நடக்குது பாருங்க, நீ ராக தசைன்னா அச்சய ராசின்னு அதை எடுத்துக்கணும். அச்சய ராசி கும்பம், அச்சய நட்சத்திரம் அது இன்னைக்கு நட்சத்திரம், இன்னைக்கு என்னோட உடல், என்னுடைய சிந்தனை, என்னுடைய மனம், என்னுடைய புத்தி எல்லாமே யார் இயக்குவோன்னா அந்த ராகு பகவான் பலமாக இயக்குவார். ராகுதசை நடக்குது, அதில் முதல்ல வரக்கூடியது அப்போ திருவோணத்துலேருந்து எடுத்து வரக்கூடியது அவிட்டம், அவிட்டத்துக்கு எடுத்தது அந்த சதயன, அது முதல்ல வரக்கூடிய ராகு. அப்போ அங்கே வந்து சதய நட்சத்திரம் பலமாக வந்து இருக்கும். நீங்கள் அந்த சதய நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணாலே இந்த அச்சய நட்சத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணாலே போதுங்க, சின்ன சின்ன வாய்ப்புகள் தானேங்க. வாய்ப்புகள் பயன்படுத்துகிறவங்க யோகத்தை போடுறாங்க, வாய்ப்புகள் பயன்படுத்துகிற எனக்கு மட்டும் வேண்டாங்க, நான் மட்டும் வந்து ஜென்ம ராசிக்கே போட்டேன். ஜென்ம ராசிங்கிறது பிறந்த அன்னைக்குள்ள ராசி. இப்போ என்ன இன்னைக்கு என்ன ராசி, இன்னைக்கு என்ன ராசிங்கிறது, இன்னைக்கு என்ன நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து அச்சய அச்சய ராசிங்கிற ஒரு பகுதியை நாங்கள் குறிக்கிறோம். அது அச்சய நட்சத்திரம் அந்த தசை என்ன தசை, புதன் தசை நடந்துச்சுன்னா ஆயிலி நட்சத்திரம் எடுத்துங்க, புதன் தசை நடந்துச்சுன்னா கேட்டை எடுத்துங்க, புதன் தசை நடந்துச்சுன்னா கிரேவதி எடுத்துங்க. இந்த மூணு நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து எந்த ராசியிலேருந்து பக்கத்தில் எந்த கிரக நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரம் வந்து ஆட்டோமேட்டிக் இருக்கும். அதுதான் நம்ம சொல்ல வேண்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது நட்சத்திரம்னு எப்படி எடுத்துக்கணும், நீங்கள் திரிசூன்யத்து கேட்டீங்களா, அதுக்காக தான் நான் அது வர்றேன். திரிசூன்யம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது, நட்சத்திரத்தை வச்சு நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி அச்சய நட்சத்திரம்னு எடுத்துக்கணும், ஆட்டோமேட்டிக் யோகத்தை கொடுத்துருக்கும். அதேமாரி எல்லாம் நாளாக இருந்தாலும் சரி, இப்போ ஒன்றும் இல்லை, என்னுடைய நம்ம பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி அப்படின்னா, இந்த மூணாம் தேதியோட எது வந்து நமக்கு வந்து நியூமராலஜி வந்து செட் ஆகும் அப்படின்னா, நான் இந்த நியூமராலஜி விஷயத்தை பற்றி நான் நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகத்துக்கு தான் அது வந்து நியூமராலஜி எடுக்கணும். இப்போ உதாரணமாக என்னுடைய கடக மருது ஒரு லக்கணம் வருதுன்னா, ஜென்ம லக்கணம் கடக லக்கணம், இப்போ ஏஎல்பி லக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி லக்கணம் வச்சுங்க, 77 77 நம்பர் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா சிம்மத்துக்கு வரும், அதுக்கு ஒரு கான்செப்ட், அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் இருக்குது, அதுன்னா வெளியிடலை. அந்த 77 77 சிம்மத்துக்கு வரும். அப்போ சிம்மத்துக்கு வரும்போது அந்த கன்னி லக்கணத்தை எத்தனை பேர், 12 ஓகே. அப்போ கண்ணில் இருக்கிறது 12 ஆட்டோமேட்டிக் விரயம் ஆகிடு, அந்த கார் வித்துறாரு. 77 77 வண்டி கார் நம்பரை அவர் அதுக்கு மறுக்கு வித்துறாரு, அது விரயம் ஆகிடுது, கார் வந்து அது வந்து அடிபடுது. அதேமாதிரி மகர இலக்கணம், மகர இலக்கணம் அது 77 77 நம்பர் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அச்சய இலக்கணம் வந்து மகர இலக்கணம் போனீங்கன்னா அது பிரச்சனை ஆகிடும். அதேமாதிரி மீன இலக்கணத்தை 77 77 கார் நம்பர் வச்சுருந்தாருன்னா 6 தான் அது மாட்டிக்கும். அதே மாதிரி 10 அது வெற்றி இலக்கணம், 10 விருச்சலகணத்துக்கு 10 இருக்கக்கூடிய 77 77 வண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதிக்கும். சார் இப்போ வந்து நீங்கள் வந்து லக்கணம் வந்து விருச்சலக்கணமாக இருந்தால் 4 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கும்பமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும், கும்பமாக எடுத்துக்கலாம். கும்பங்கிறது வீடு வண்டி வாகனம், வாகனங்கிறது கும்பத்தை எடுத்துக்கலாம், கும்பத்துக்கு அது 7 போயிடும். ஆனால் உங்களுக்கு சூரியன் வந்து எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது, 10 வரும்போது அப்போ வந்து ஆட்டோமேட்டிக் யோகத்தை பண்ணவே பண்ணாது, அப்போ எதிர்பாராத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு மாறும். அது நீங்கள் 100 நாள் கடைசி நாள் நம்பர் இருக்குல்ல, 98 98 98 98 3 மணி நாளா இன்றைக்கி நல்லா இருக்கா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஓடலை, அந்த வண்டி வீட்டிலே தான் இருக்குது. ஏன் இந்த வண்டி ஓடலை அப்படின்னு நினச்சா, அந்த வண்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்போ நியூமராலஜிங்கிறதும் எண்ணியல்ங்கிறது நம்மளோட பேர் இருக்குன்னு வச்சுக்கலாம், 81 என்ற பேர் இருக்குன்னா, 81 நம்பர் எனக்கு ஒரு நேரம் வந்து எனக்கு பேரே கொடுக்கல, 15 முடி எனக்கு பேர் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி வந்து புதவுடை மூர்த்தி அப்படிங்கிற பேர் வந்து இன்றைக்கி வந்து லக்னம் இயங்கும் போது அந்த பேர் வருது. அப்போ 30 வந்து ஒரே மாதிரி பீக்கிளிங் போது 30 ஒரே வழியாக தாழ்ந்தும் போக மாட்டாங்க. அதேமாதிரி இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரி அச்சேலக்கம் நகர நகர நம்மளுடைய எண்களையும் எண்ணியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளையும் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். இப்போ வந்து மூணாம் நம்பர் வருதுன்னா, சார் 3 நம்பரோட 4 நம்பர் சேர்த்து எழுதிவிங்க அப்படிமா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சின்ன சின்ன நம்பர் அது என்ன வெளியிடல, அந்த புத்தகம் வெளியிட்டா என்ன ஈஸியாக உங்களுக்கு புரியும். எந்த இதில் எடுத்தாலும் 6 8 12 தான் சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து 6 8 10 சொல்றீங்க, 12 வீடு நீங்க அவ்வளவு பெருசா எடுக்கிறது இல்ல, 6 8 10 தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அது ஏன் 10 எப்படி நீங்க அது நிகழ்கால கர்மான்னு சொல்லுவாங்க. அதாவது மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்தார், ஏஎல்பி விளக்கம் போனீங்கன்னா 10 வீடு வந்து சனியோட வீடாக போயிடும். அதாவது காலம் கடந்து நீங்கள் இது நாள் வரைக்கும் செஞ்சீங்களா தவிர அந்த இந்த டயத்தில் போகும்போது தான் கர்மா பண்ணணும். அதாவது ரொம்ப ரொம்ப பாதிப்பு இருக்கும், அதை நீங்கள் உணரும் போது தான் தெரியும். லக்னாதிபதி பத்தில் இருக்குது, இப்போ பெரிய யோகத்தை கொடுக்கணும் நம்ம சொல்லுவோம், லக்னாதிபத்தில் தான் வேலையை விட்டு வெளியில் வந்துடும். அதை நீங்கள் உணர்வுபூர்வமாக ஆய்வு பண்ணும்போது உங்களுக்கு அது ப்ரெஷர் தெரியும். கடகலக்கணம் சந்திரன் வந்து 10 இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால், ஓகே 10 இருக்குது, அப்போ ஒன்று வெளிநாட்டில் இருக்கீங்களான்னு கேட்டால் ரைட், ஏன்னா சந்திரன் கூட வெளிநாட்டுன்னு எடுத்துக்கலாம். அப்போ செவ்வாய் எங்கே இருக்குது, செவ்வாய் எங்கே வேணாலும் கொடுங்க,
லக்னாதிபதி வர்த்தல் இருந்துச்சுனால வேலையில் பிரச்சனை வந்துச்சு. ஓகே, அது மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி, தனுசு லக்னத்து பர்த்தாம வீட்டில் குரு இருந்துச்சுன்னா வேலையில் பிரச்சனைன்னு கேட்டால் ஆமாம். நீங்கள் சரி இந்த 10 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்குமா, அப்படி கிடையாது. அந்த குரு வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருக்கணும். உதாரணமாக அஸ்த நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்குன்னா அஸ்த நட்சத்திரம் 3வது பாதத்தில் 10வது வீடு லக்னப்புள்ளி நகரும். அப்போ வந்து எப்போ வந்து 6வது வருஷம் நகரும், 6வது வருஷத்துக்கு கணக்கு வச்சுருப்போம். அதை நம்ம வந்து அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் அது தான் பண்ணியிருப்போம். 12 பகுத்தும் 12 லக்னப்புள்ளி நகரும்ங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் 3வது பாதம் போகும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவார். அது 10வது வீடு இயக்கும் கரெக்டாக. அதாவது குருவோட நட்சத்திரம் குருன்ற சாரம் வந்து அஸ்த நட்சத்திரம் 3வது பாதம் 10வது வீட்டு லக்னம் பண்ணிருக்கல. ஏஎல்பி லக்னம் வந்து உதாரணமாக பூரடம் அந்த 2 வரும்போது அங்கே அஸ்தம் வந்து 3 வரும்போது எதிர்பாராத யோகத்தில் அவயோகத்தை ஆட்டோமேட்டிக் கொடுத்துரும். அது ஜாதகரன் இப்போ லக்னாதிபதி அப்போ 4வது வீடுன்னா அம்மா வண்டி வாகனம், அது வந்து பிரச்சனையாகும். அங்கேயும் அங்கேயும் அம்மாவால் பிரச்சனை ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அது நீங்கள் அது ஒரு ஜாதகம் இல்லை, நீங்கள் லைவாக கூட நம்ம அந்த ப்ரோக்ராம் பண்ணுவோம். இங்கே என்ன எதிர்பார்த்தோகம் இல்லை இது எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொருந்துங்க. ஒரே விதி தான், ஒரே ரூல் தான். இப்போ மேஷ லக்னத்தில் வந்து அஸ்வினி 1 போனுச்சுன்னா 10வது வீடு வந்து உத்திராடம் 2 போகும், அவ்வளோதான் கான்செப்ட். இது நான் பார்த்தாலும் சரி, என்கிட்ட படித்த நண்பர்கள் பார்த்தாலும் நான் இது எல்லாருக்கும் புரியணும்னு தான் நம்ம சொல்கிறோம். இது எல்லாம் படிக்கணும். ஏன் இது எல்லாம் படிக்க வேணும், ஒருத்தர் மட்டும் என்ன சொந்தமாக என்ன புரிஞ்சால் எல்லோரும் அவங்கவுங்க இன்னும் 100 பேர் சொல்லுவாங்கள்ல. இப்போ நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க, நீங்கள் அதை உணர முடியுது. இதுவே இன்னொரு 10 ஜோதிடர் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரிதல் இருந்துச்சுன்னா அது யோகத்தை கொடுக்கும். அவருடைய வாழ்க்கை அவருடைய நண்பர்களுடைய வாழ்க்கை இன்னும் மாறுறது வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். யாராவது விருப்பப்பட்டு நம்ம டோக்கியோ தமிழ் சங்கத்துக்கு மெசேஜ் கொடுத்தாலும் நாங்க அதை இது பண்றோம். சாப்ட்வேர் வாங்கி பயனடைஞ்சாங்கன்னா பெட்டர் அவங்களுக்கு. 5 லாங்குவேஜ்ல தமிழ் இங்கிலீஷும் பார்த்துருக்கோம், அதே மாதிரி தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த லாங்குவேஜ்லயும் பதிவு பண்ணிருக்கோம். நம்ம அவங்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் புக்ஸ் வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்க வாங்கணும்னாலும் தமிழ் ஃபாரின்ல இருக்கிறவங்க வாங்கணும்னாலும் பதிவு பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே வந்து எங்களோட கோரிக்கை அதுதான். இதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக இந்த இன்டர்வியூ கொடுத்தோம். ஏன்னா நான் பர்சனலாக பயனடைஞ்சிருக்கேன். அண்ட் என்னால் கேரண்டீடாக சொல்ல முடியாது. நான் 6-7 வருஷமாக படிக்கிறேன். நானே ஆர்வத்தில் படித்து கேபி அஸ்ட்ராலஜி ட்ரை பண்ணி நிறையா சாஃப்ட்வேர் ஜெகநாத் வரா வாங்கியிருக்கு எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் நான் வந்து ஏஎல்பி இது பண்ணும்போது ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக பலன் சொல்ல முடியுது. நானே நிறையா நம்மளோட தெரிஞ்சவங்க ஜாதகங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து விருப்பப்படுறவங்க பதிவு பண்ணி என்னையும் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டி கீழே ஸ்ட்ரால் பண்ணியிருக்கிற தேவி மேடமையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் இதை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் ரீச் பண்ணி இன்னும் பல பேர் பயனடையணுங்கிற குருஜியோட எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு முயற்சி இது. எல்லோருக்கும் நன்றி குருஜி. நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.